भाई मर गया। कल से बंबई मेरा। பேர் ராமதுரை. சொந்த ஊர் திருநெல்வேலி. பொழப்புக்காக பம்பாய் வந்திருக்கோம். ஹார்பரில் கூலி வேலை செய்கிறோம். வேதா ஐயா கூடவே இருந்தவர் ரத்னையா, நம்ம எல்லாரும் அவருக்கு முன்னாடி இருப்போமே. இல்லை ராமதுரை, வேதா ஐயா போன பிறகு எனக்கு என்ன எதுவும் இல்லை. கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுத்தா? நான் நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவெடுத்திருக்கேன். நான் இந்த தொழிலை பண்றேன்னு தெரிஞ்ச உடனே என் பொண்டாட்டி என்னை விட்டு போயிட்டா. என் பையனையும் நான் இழக்க விரும்பல. எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இங்கிருந்து நேரம் மெட்ராஸ் போய் அங்கிருந்து வெளிநாடு போயிட போறேன். தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. ராமதுரை, பத்ராவை எதிர்த்து பம்பாயில தமிழர்கள் வாழணும்னா நீ வேதாபாய மாறணும். அண்ணே, உங்களுக்காக இல்லைனாலும் எங்களுக்காக, எங்க பாதுகாப்புக்காக. வேண்டாங்க, நம்ம பேசாம மெட்ராஸ் போயிடலாம். விஸ்வாவோட எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுறியா? அது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஏதாவது மனசை போட்டு குழப்பிக்க இருக்கங்க, நான் பாத்துக்கிறேன். ராமதர, ராமதர, ஒரு நிமிஷம் ராஜா. Thank you.
பத்ராவோட கங்கா கொண்டாங்க. நான் பத்ராவை கொண்டேன். ஒரு தடவை கை கத்தி வந்துச்சுன்னா ஒன்று காக்கும் இல்லை அழிக்கும், அதை விட மட்டும் முடியாது. இப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சொந்தம் என் பையன்தான். நான் செய்கிற எந்த காரியமும் அவனோட எதிர்காலத்தை பாதிக்கக்கூடாது. விஷ்வா உங்களோட கூட்டிகிட்டு போயிருங்க. அவன் வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டும். இந்த உலகத்துக்கு அவனும் இறந்ததாக இருக்கட்டும். நீ என் கூட வந்துடுற. இவனுக்கு நீங்கள் இருக்கீங்க. அந்த ஜனங்களுக்கு தங்கமே தங்க மகனே தந்தை சொல் மந்திரமே, எங்கு நீ போனாலும் நெஞ்சிலே உன்முகமே. விதையே செடியே மரமாய் வளர்வாய், ஒரு நாள் உனக்குள் என்னை நீ அறிவாய், ஒரு நாள் உனக்குள் என்னை நீ அறிவாய். இறந்தவாளுடைய பசங்கள் யாரா இருந்தா வர சொல்ல முடியுமா? அண்ணாவுக்கு யாரும் கிடையாது, தம்பி நானும் என் பையனும் தான். ஓம் சாந்தி 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 சாந்தி. அண்ணா உங்களை பார்க்க வக்கீல் ராதாகிருஷ்ணன் வந்திருக்காரு. நமஸ்காரம். நேற்று என் கோர்ட்டில் ஒரு கேஸ். அக்யூஸ் ஒரு சினிமா ஹீரோ. அவன் வீட்டில் வேலை செஞ்சிருந்த ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு, பாவம், 16 வயசு தான் இருக்கும். அவ வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டான். இந்த பொண்ணும் பாவம் கோர்ட்டில் நியாயத்துக்காக எவ்வளவோ போராடி பார்த்தா, பட் இவன் தனக்கு இருக்கிற அரசியல் செல்வாக்கை வச்சு சாட்சிகளை இல்லாதபடி பண்ணி வெளியில் வந்துட்டான். தப்புன்னு தெரிஞ்சும் மனசாட்சிக்கு விரோதமாக அவன் நிரபராதின்னு தீர்ப்பு வழங்கிட்டாங்க. வழக்கும் போல நியாயத்தை நீங்கள் தான் வழங்கணும். இன்னும் 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 பத்தலை சார் எக்ஸ்பிரஷன்.
ரெடி, ஒன் மோர் ஆக்ஷன். இல்லை சார், இல்லை சார், நான் காட்டுற ஒருத்தர் பாருங்க பாருங்க. ரெடி, ஆ வெயிட் 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 ரெடி, ஆ ரெடி ஆக்ஷன். இந்த மாதிரி பண்ணுங்க. டேக் 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 ஒன் ரிகர்ஸ் சார். டேக் 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 ஓ கோனையா. ஓகே. ஐயோ, எங்கேயா பிடிச்சிங்க? சன்னு மாதிரி இருக்கிறான், ஒரு ரியாக்ஷன் கூட இல்லாமல். பெரிய ரொமான்டிக் ஸ்டார் சார். ஆ, ரொமான்ஸ் மட்டும் நல்லா ரியலாக பண்ணுறானுங்க. ஆ ரெடி ரெடி டேக் டேக் ஆக்ஷன். சூப்பர். கபூர் படத்தோட ப்ரொடியூசர். நீங்கள் ஷூட்டிங் ஆரம்பித்து 10 நாள் ஆச்சு. இந்தாங்க, இதில் நீங்கள் செலவு பண்ண பணம் இருக்க எடுத்துக்கங்க. தப்பு செஞ்ச நீங்க இல்லையே, உங்கள் ஹீரோ தானே, வாங்கிங்க. தப்பு செய்யாதவங்க பாதிக்கப்படுறத அண்ணாவுக்கு பிடிக்காது. குரானா பில்டர்ஸ் கேஷ்ஜி வந்திருக்காரு. குரானா பில்டர்ஸோட ஓனர், பெரிய பிஸ்னஸ் மேன். கவர்மெண்ட் ஆர்டரை வச்சு இந்த இடத்துல ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரியும். அதனால தான் அண்ணாவை தேடி வந்திருக்கேன். அண்ணாக்கோ பிளாந்திக்கா, இதான் மாஹிம் செம்பூர் தாராவி செக்டர் ப்ராஜெக்ட். தாராவி மஹிமில் இருக்கிற 2000 குடும்பங்களுக்கு நல்ல வசதியோட ஹை கிளாஸ் அப்பார்ட்மெண்ட் இந்த இடத்துல கட்டி கொடுப்போம். இந்த இடத்துல கேஷவ் பில்டர்ஸ் ப்ரைவேட் அப்பார்ட்மெண்ட் கட்டி சேல் பண்ணலான்ருக்கோம். அண்ணாக்கும் தனியாக 100 கோடி கொடுத்துருவோம். திட்டம் நல்லாயிருக்கு, அதுவரையில் மக்கள் எங்கே தங்குவி? நீ யாரு, எதுக்காக வந்திருக்க, உன் பின்னாடி யார் யார் இருக்காங்க எல்லாம் எனக்கு தெரியும். நீ கொடுக்குற 100 கோடி இந்த இடத்துக்காகவா இல்லை பக்கத்தில் இருக்கிற போர்ட்டுக்காகவா? நீங்கள் நினைக்கிறது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. அண்ணா, சொல்லுங்கப்பா. உங்கள் ஃபோனுக்காக தான் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு அம்மாவோட திதி. தெரியும்ப்பா. உன் டான்ஸ் செலெக்ஷன் என்னாச்சு? செலக்ட் ஆயிடுவோம்னு நம்புகிறோம். விஸ்வா, நம்ம ஒரு விஷயத்தில் இறங்கிட்டோம்னா முடிவு வெற்றியாக தான் இருக்கணும். நீ என் பையன், ஜெயிச்சுட்டு கூப்பிடு. ஓகேப்பா. அப்பா ஃபோன் பண்ணால் எல்லாத்தையும் மறந்துடு. எல்லாரும் வெளியே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? உள்ள ஒன்றும் பண்ணலன்னு வெளியே தோத்திட்டாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணி டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க, எல்லாம் வேஸ்ட்டு. வாங்க போகலாம். ஏய், இருங்க இருங்க, எப்படியாவது செலக்ட் ஆகணும், இல்லைன்னா அப்பா வருத்தப்படுவார். என்னடா இது, செலக்ட் ஆக வேண்டிய நம்மளை ஃபோன் பண்ணி கெடுத்துட்டு இப்போ செலக்ட் ஆகணும்னு வருத்தப்படுவாரா? என்ன விஷயம் இது? என்ன விஷயம் இது? ம்,
என்னுடைய ப்ரோ விஸ்வா என்ன அவசரமா ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்காரு. அநேகமா பல்க் ஆர்டர் நினைக்கிறேன். அதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு டெலிவரி பண்றேன். ஹலோ, என்ன பேசுறீங்க? தண்ணி உடனே வரணும். உடனே தண்ணி வரணும்னா ஒரு கிலோ வெங்காயம் வாங்கி ஊரு, கண்ணில் இருந்து வரும். வெய்யா போன. டேய் ஜப்பான், வாட்டர் கேன் டெலிவரி பண்ண போன என்ன? அர்ஜென்ட்டாக ஃபோன் பண்ணி கால் டேக்ஸ்மே இதுக்கிட வர சொன்னீங்க. டான்ஸ் பேபி. டான்ஸ்னா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. ஏன்டா உனக்கு டான்ஸ் பிடிக்காது? ஏன்னா எனக்கு வராது. ஆமாம், விஸ்வாவும் பாய்ஸ் எங்க? வண்டி வண்டி டெலிவரி பண்ணுடா. டேய் பயணம் தொடங்கும் தலைகணமும் மடங்கும் மரங்கும் மதிரும் தருணம் அரங்கேற்ற முடிக்கட்டும் விடிக்கும் பொழுதும் கெனகென உதயமாகட்டும் மதிரண்டி நடனமும் எரிமலை பிடிக்கட்டும் புகழது பரவட்டும் தமிழா தமிழா உயரணி பறந்தினு தமிழா தமிழா நம்ம தலைவன் கண்டா போட்டிக்கு யாரு தம்பி நமக்கு பையன் திறகு நோவரு கசைக்கும் நட நம்ம அமைக்கும் பாரடா ஊருக்குள்ள நம்ம போல செல்ல புள்ள யாரு கண்ணாமூச்சாடுவோம், ஜல்லிக்கட்டோடுவோம்,
சரக்கு என்னதான் சொல்ற புருஷன் குடிச்சிட்டு வந்து கதவை தட்டி பொண்டாட்டி திறந்தா அது நம்ம ஊர் பொண்ணுங்க. பொண்டாட்டியும் குடிச்சிட்டு வந்து கதவை தட்டி புருஷன் திறந்தானா அது வெளிநாட்டு பொண்ணுங்க. அதான் நான் நம்ம நாட்டை நோக்கி போயிட்டு இருக்கேன். அங்கே எவன்டா குலைக்கிறது என் கஸ்டமர் யாரையா பதில் சொல்லுவா? கஸ்டமர் நம்மளை கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கேன். ஓ கஸ்டமர் எங்க உங்க ஓனர் கால் விஷ்வா கொஞ்சம் நிமிஷம் காமா எங்க விஷ்வா சார் சார் வேஸ் விஷ்வா சார் ப்ளீஸ் சார் விஷ்வா எங்க சார் ப்ளீஸ் ப்ளீஸ் விஷ்வா ஏ லோகோ எங்க சார் வேர் இஸ் லோகோ ஏ விஷ்வா ஏ லோகோ என்ன ப்ரோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீ தவள ஃபோன் பண்ணி டெலிவரி பண்ணல இதுனே கம்பெனியா இல்ல என்ன இப்படி போகிட்டு இருந்தா எல்லாரையும் வெளிய அனுப்பிட்டு கம்பெனி இழுத்து முடிற வேண்டியதுதான் எனக்கு தெரியும்ல டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம் என்ன பார்க்கற உன்ன தான்டா பார்க்கற போ போ பார்த்தது போதும் டைமுக்கு ஒழுங்கா இன்னைக்கு டெலிவரி பண்ணு போ போ நம்ப முடியல நானும் போய் செக் பண்றேன் நம்ம ஊர் அரசியல்ல சேரத்துக்கு எல்லா அம்சமும் உங்களுக்கு வந்துருச்சு ப்ரோ 2 4 6 8 is that good for the day that's good for the day mate okay oh, buddy see you see ya hey look there it's Thalapathy hi Thank you. போங்கடி வேலை நேரத்துல இந்த ஊர்ல எங்க பார்த்தாலும் தமிழ் பசங்க பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டெப் ஒன்னு போடிங்களே சான்ஸே இல்ல. காலையில தான் யூடியூப்ல பார்த்தேன். யூடியூபோ நம்ம ஊரு கிழவிங்களும் ஒண்ணுப்பா. ஒரு விஷயம் கிடைச்சா ஊர் முழுக பரவி விட்டுடுதுங்க. வாப்பா போதும். What's wrong with these people, mate? The whole of Sydney loves them. How can we eliminate them now? ஹாய் விஷ்வா நாம டான்ஸ் காம்படிஷன்ல செலக்ட் ஆயிட்டோம் ஏன்டா இப்படி போறாங்க விஷ்வா ஒரு மஞ்சள் மேகம் வந்து நெஞ்சில் மோதியதும் காதல் சாரல் என்னை தாக்க அந்தி மாலை சூரியனும் மேற்கில் வந்து நின்று உன்னை என்னை ஒன்று சேர்க்க என்னென்னவோ தோன்றுதே என் பெண்ணே உன் நெருக்கம் எல்லார்கிட்டையும் பேசி கன்வின்ஸ் பண்ணி உங்களை இந்த காம்படிஷன்ல சேர்த்திருக்கேன் தேங்க் யூ சார் இட்ஸ் ஓகே இது உங்க டேலண்ட்டுக்காக கிடைச்ச விஷயம் இவெண்ட்டுக்கு இன்னும் 1 மந்த் தான் இருக்கு நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க அந்த லிஸ்ட் ஆஃப் டான்சர்ஸ் அனுப்பிச்சிடுங்க ஐ மேட் யூ ஓகே ஐ அம் குட் ஐ அம் ஜஸ்ட் ப்ளேசிங் இட் ஓகே கூல் ஹாய் இந்தியன் ஸ்பைசஸ் எங்கே இருக்கு
Madam, the Indian spices are on the other rack. Thanks. Sorry. It's okay. Sol 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 anbe ni sol nil 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 pogane nil sol 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 sollama sol solvadella kannale sol. ஹலோ, ஸ்டாக் எல்லாம் செக் பண்ணியாச்சா? நம்ம ரெஸ்டாரண்ட்க்கு மினரல் வாட்டர் சப்ளை பண்ண சொல்லி நான் தான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன். இவங்களை போய் இது என் பொண்ணு மீரா. ஹாய். ஹாய். அம்மா இல்லாத பொண்ணு, செல்லமாக வளர்த்துட்டேன். அதான் யாரோ ஃபாலோ பண்ணி ட்ரபிள் பண்ணாங்கன்னு சொன்னோடனே நான் டென்ஷன் ஆகிட்டேன். ஐம் சாரி. அப்போது அம்மா இருந்து யாராவது ட்ரபிள் பண்ணா ஓகேவா சார்? இவர் தான் எங்கள் குக். சாப்பிடுங்க. இட்ஸ் ஓகே. நல்லா சமைப்பாராம். ஆஸ்திரேலியாவில் தான் பிடிச்சோம், இப்போ தான் ஒவ்வொன்றா டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ளீஸ் சாப்பிடுங்க. ஐயாம் தொடக்கறி மார்த்தாண்டம் சன்னா வடக்கறி மார்த்தாண்டம். நான் சமைக்க ஆரம்பித்தேன்னா எல்லார் வாயில் எச்சு தான் ஊறும். எதுக்கு உன்னை காரி துப்புறதுக்கா? சார், எண்ணெயிலிருந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்டாக் தேவைப்படும்? முதல்ல ஒரு 100 பாட்டில் சப்ளை பண்ணுங்க, அப்புறம் டிமாண்ட் பார்த்துட்டு நாங்கள் ஆர்டர் தரோம். 2 டேஸில் ஓப்பனிங். சாப்பிடுங்க. ஆ, அது என்ன கங்கா மினரல் வாட்டர்? என் அம்மாவோட பேர் சார். ஓ நைஸ். தமிழ்நாட்டுக்கே தண்ணி கொண்டாட முடியல, நீங்கள் ஆஸ்திரேலியா கொண்டாந்துட்டீங்க. சரி சார், அப்போ நாங்கள் கிளம்புறோம். உட்காருங்க உட்காருங்க. சும்மா கிளம்புனா எப்படி? ஓ காசா? காசு இல்லை, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓ, பிளாக் காஃபி சூப்பராக இருக்கு சார். சார் உண்மையிலே சார், பிளாக் காஃபி சூப்பராக இருந்துச்சு. ஏன், என்னாச்சு? அது காஃபி இல்லை, ரசம். இவ்வளவு நாளா என் கனவுல வந்து கால் சீட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏய், ஏன்டா கிடைக்கிற? எனக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? ஒரு பொண்ணு அவளோட உயிரை கூட மதிக்காம என் உயிரை காப்பாத்துறான்னா அதுக்கு பேர் காதல் தானே? அப்படி ஒண்ணு எனக்கு தெரியலையே. உனக்கு எப்படி தெரியும்? நீ அவன் நைனா கூட பேசிட்டு இருந்த அந்த கேப்ல அந்த மைனா என்னையே தான் பார்த்துட்டு இருந்தா. சும்மா கன்ஃபியூஸ் ஆகாத ப்ரோ, பார்த்ததெல்லாம் வச்சு லவ்ங்கிற அவ உங்ககிட்ட வந்து லவ் பண்றேன்னு சொன்னாலா? கூடி சீக்கிரம் சொல்லுவா. ஐ எம் வெயிட்டிங். ஸோ எக்ஸ்கியூஸ் மீ அங்கிள்ஸ், நான் என் லவ்வரை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கேன். நீங்களாம் என் என்ன ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்கீங்க? என்னது, உன் லவ்வரா? ஆ, மீரா உன்ன லவ் பண்ணுறாளா? இப்போ தான் ரோஸ் கொடுத்து என் லவ்வை ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். நீங்களாம் எங்கே பூ எடுத்துன்னு கிளம்பிட்டீங்க? உங்கள் ஃப்ரெண்டு எல்லாம் தவறிட்டாங்களா? ஹலோ, நாங்களும் மீரா கிட்டே லவ் சொல்ல தான் போகிறோம். அங்கிள்ஸ், உங்களெலாம் மனசாட்சியே இல்லையா? கும்பலாக பஸ்ஸில் ஏறினீங்கன்னா சின்ன பசங்க எழுந்து இடம் கொடுக்குற அளவு வயசாகி போயிருக்கு. இப்போ போய் லவ்வா? இட்ஸ் டூ பேட். என்னது,
இந்த ஏரியாவுக்கு தமிழ் பொண்ணு வராதா, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க முடியாதான்னு ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்கோம். நீ என்ன திடீர்னு? டேய் வான் கோழி வாயா, ரொம்ப நாள் இல்லடா, ரொம்ப வருஷம் சொல்லு. முதல்ல நீ இந்த ஏரியாவே கிடையாது, எங்களையெல்லாம் ரிஜெக்ட் பண்ணாதே நீ உள்ள வர முடியும். போய் லைன்ல நில்லு. எது உங்களை ரிஜெக்ட் பண்ணுமா? டேய் உங்களுக்கு தெரியாதாடா. என்ன ப்ரோ, முக்கியமான ஸ்டெப்பு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன்? என்ன ஸ்டெப்பு ப்ரோ, டான்ஸ்ன்ற பேர்ல பெருகின வீட்டையே மறுபடியும் பெருகின்றிருக்கிறீங்க. இந்த பார், லவ்வில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெவலப் ஆகுது ஒரு ஐடியா சொல்லிட்டு அப்புறம் அந்த ஸ்டெப்பு சொல்லி கொடு. ப்ரோ, பொண்ணுங்க பின்னாடி நாம போகக்கூடாது, பொண்ணுங்களை நம்ம பின்னாடி வர வைக்கணும். பொண்ணுங்களை என் பின்னாடி வர வைக்கணும்னா அதுக்கு நான் உங்கள் ஹேண்ட்பேக்கை பிடிங்கின்னு தான் ஓடணும். இதை பாரு லோகு, அவளுக்கு உன்னை பிடிச்சிருந்தா கண்டிப்பா உன்னை தேடி வருவா. எக்ஸ்கியூஸ் மீ, ப்ரோ, ஃபேக்டரின்னு சொன்னீங்க, டான்ஸ் ஸ்டுடியோ மாதிரி வச்சிருக்கீங்க. ஃபேக்டரி எங்க ப்ரொஃபஷன், டான்ஸ் எங்க பேஷன். ஓ நைஸ், அப்ப நீங்க ஷோ எல்லாம் பண்ணுவீங்களா? ஆமா, நாங்க இங்க ரொம்ப ஃபேமஸ், இந்த தமிழ் பசங்க டீம் கேள்விப்பட்டிருப்பீங்களே. அப்படி எதுவும் கேள்விப்பட்டது இல்லையே. என்ன நீங்க இவ்வளவு தூரம் என்ன பார்க்க சொல்லிருந்தா நானே உங்களை அங்க பார்க்க. இல்ல, நான் உங்களை பார்க்க வரல, அவரை பார்க்க வந்தேன். சரி சரி, அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க என்ன விஷயம்? நாளைக்கு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்றோம், அதான் அப்ப சப்ளைஸ் எல்லாம் இன்வைட் பண்ண சொல்லி சொன்னாரு. வந்துடுங்க. கண்டிப்பா சாப்பிடாம வந்துடுங்க. ஏன், நாளைக்கு எல்லாருக்கும் பிளட் டெஸ்ட் பண்ண போறீங்களா? ஐயோ இல்லைங்க, பிரேக்ஃபாஸ்ட் அங்க. நீங்களும் ப்ரோ, அவ உன்னை பார்க்க வரல, உன்னை இன்வைட் பண்ற சாக்கில் என்ன பார்க்க வந்திருக்கா? ஆமாமா, அவங்க உன்னதான் இன்வைட் பண்ண வந்திருக்காங்க, நீயே போயிட்டு வந்துரு. பார்த்து ரசத்தையே காஃபின்னு கொடுத்தவங்க. எதுவாக இருந்தா என்ன ப்ரோ, காதலுக்காக செங்கல்ல கூட சேர்வா தொட்டு சாப்பிடுவேன். அதை நீ சாப்பிடு, நான் ஏன் சாப்பிடணும்? நீயும் சாப்பிடணும், ஏன்னா நீ என் ப்ரோ. எல்லாம் ரெடியா? எப்போ ரெடி, வந்து டேஸ்ட் பாருங்க. இது என்ன சொல்லுங்க? தயிர் சாதம் உப்புமாங்க. என்ன கர்மையா இது? கர்மம் இல்லைங்க, குருமா. ரொம்ப தப்புங்க, இதெல்லாம் தெரியாம எப்படி ஹோட்டல் நடத்துறது வந்தீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் ஹோட்டல் நடத்த வந்தது தப்பு இல்லையா? உன்ன மாதிரி ஆள உள்ள சேர்த்தா பாரு, அதான் தப்பு. ஃபாலோ மீ. சூப்பர் சாப்பாடு. ஹலோ, இந்த பக்கம் கொஞ்சம். கவலைப்படாத தம்பி, நாளைக்கு கலர் கலரா வெரைட்டியா பண்ணி தரேன். நாளைக்குமோ? நாளைக்கும் வருவோம். கழுதுக்கு தெரியுமா கற்பூர வாசனை? இவ்வளவு கம்மியா சமைக்க வச்சு என் கையில கட்டி போட்டீங்களே. இப்படி சமைச்சதுக்கு நியாயமா கைய வெட்டி போட்டுருக்கணும், கட்டி போட்டது தப்பு தாண்டா. ஹாய் மீரா. ஹாய் விஸ்வா. என்னது மீராவா? சொல்லுங்க என்னாச்சு? எதுவுமே நீங்கள் சாப்பிடல, ஃபுட்டு பிடிக்கலையா? இல்லை இல்லை, நான் காலையில் வெறும் காஃபி மட்டும் தாங்க சாப்பிடுவேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டாங்களே, அவங்களுக்கு பிடிச்சிருந்ததா? மீரா, சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறா. சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லுப்பா. ஆ, சூப்பராக இருந்துச்சா, டெய்லி வருவானா? தேங்க்யூ. நான் எப்பப்பா சொன்னேன்? அப்போ சொன்னியே ப்ரோ. அது அப்போப்பா. ஹலோ ஹலோ ஹலோ. ஆ சொல்லுங்க.
Can I ask you something? Solunga. If you don't mind. Don't mind? Na. Ama neenga. Unga. Enga. Dance team la join panikalama? Sure, sure. Oh, thank you. Thank you vanga. So much. என்னப்பா வாங்க வரலான்னு அது மீரவுக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா நம்ம டான்ஸ் டீமில் ஜாயின் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க உனக்கு தான் டான்ஸ்னாலே பிடிக்காத பிடிக்காது இல்லைப்பா வராது ரெண்டு ஒன்று தான் விட்டுரு என்ன ப்ரோ வாட்டர் டெலிவரி பண்ண போல ஒட்டு மொத்த ஆஸ்திரேலியாவும் ஒரு வாரம் ஒன்றுக்கு போகிற அளவுக்கு தேவையான மொத்த வாட்டர் கேனையும் நேற்று நைட்டு டெலிவரி பண்ணிட்டோம் ப்ரோ மிரவ பார்க்க ரெஸ்டாரண்ட் போல அதை ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லாதப்பா எம தர்மனுக்கு ஆள் பிடிச்சி கொடுக்குற ஏஜென்சின்னு சொல்லு அப்போ மீராவை எங்கே பாப்ப நம்ம டான்ஸ் கிளாஸில் என்ன ப்ரோ உனக்கும் டான்ஸுக்கு தான் ரொம்ப தூரமாச்சே ப்ரோ எவ்வளோ தூரம் சொல்லு ப்ரோ நான் ஆட்டோ வச்சு வந்துடுறேன் தயவு செஞ்சு டான்ஸ் சொல்லி கொடு ப்ரோ ப்ரோ டான்ஸ்லாம் ரொம்ப கஷ்டம் ப்ரோ என்ன பெரிய டான்ஸ் இப்படி இப்படி தலையாட்டி தானே தமிழ்நாட்டில் பெரிய ஆளா இருக்காங்க யாரு ப்ரோ அது அடக்கம் இங்க பாரு ப்ரோ மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப்ல ஒரு ரெண்டு ஸ்பூனு பிரபுதேவா ஸ்டெப்ல ஒரு ஒன்றரை ஸ்பூனு உனக்கு தெரிஞ்ச ஸ்டெப்ல ஒரு அரை ஸ்பூனு மொத்தத்தையும் போட்டு கலக்கி மீரா இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஒரு புது ஸ்டெப் ரெடி பண்ணிவே நான் போய் ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்துடுறேன் 5, 6, 7, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 118, 119, 120, 121, 122, 123,
ப்ரோ, காதல்னாலே காம்படிஷன் இருக்க தான் செய்யும். நீ அவங்கள விட பெஸ்ட்டா ஆடுனா மீர இம்ப்ரெஸ் ஆக போறா. மூமெண்ட் என்ற பேர்ல முட்டி செத்து போன மாதிரி ஆடிட்டு இருக்கானுங்க. மூமெண்ட் எப்படி இருக்கணும் தெரியுமா? மேன்லியா இருக்கணும். பாக்குறீங்களா? டேய் பிரிஸ்பேன் தலையா, ஒரு மூமெண்ட்டை போடுறா ஆடி. ரொம்ப நாள் ஆச்சு. இன்னும் தலைவன் ஆடு மாதிரி துடிச்சிட்டு இருக்கான். ஹாய். ஹாய், என்னங்க நீங்க மட்டும் தனியா வரீங்க? உங்க படையை காணும். அவங்க படையெல்லாம் கிடையாது, அவங்க இருந்த இடத்துல நான் இருந்தேன். அவங்க இது கேம் பின்னாடி சுத்தணும். ஓஹோ, கொஞ்சம் பின்னாடி பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, 2 மினிட்ஸ். You continue. என்னங்க ஏதோ சொன்னீங்க, எல்லாரும் அப்படியே அப்செட் ஆகி போற மாதிரி இருக்கு. என்னாச்சு? உண்மையா சொன்ன? என்ன உங்களுக்கெல்லாம் என்ன வேணும்? நாங்கெல்லாம் இந்த ஊர் பேச்சுலர்ஸ். ஒரு தமிழ் பொண்ணு வராதா,
அந்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க மாட்டோமான்னு ரொம்ப வருஷமா எங்கிட்டு இருக்கோம். நாங்கெல்லாம் மொத்தமாக ட்ரை பண்ணுவோம். எங்கள அந்த பொண்ணுக்கு யாரை பிடிக்குதோ மற்றவங்கலாம் விட்டு கொடுத்துருவோம். அதான் எங்களுக்குள்ள இருக்கிற ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். வாட்? வி லவ் யூ மேடம். ஐ லவ் யூன்னு கேள்விப்பட்டிருக்கேன். வாழ்க்கையில முதல் தடவையா வி லவ் யூன்னு கேள்விப்படுறேன். ஓகே ஓகே, ஸ்டாப் ஸ்டாப். உங்களை யாராவது லவ் பண்ணவோ கல்யாணம் பண்ணவோ அவர் ஒத்துக்கணுமே. உங்க அப்பா தானே மேடம், நாங்க பாத்துக்கிறோம். என் அப்பா இல்லங்க, என் ஹஸ்பண்ட். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சா? வாங்க தம்பி வாங்க. என்ன தம்பி, என்ன சாப்பிட போறீங்க? வேணாம், நான் ஸ்டாக் செக் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். எல்லாம் அப்படியே தான் இருக்கு, செக் பண்ணுங்க. மீரா இல்ல? அப்பா இல்ல? இல்ல, அப்பா வெளியில போயிருக்காரு. ஏதாவது சாப்பிடுறீங்களா? Can I have some water? உட்காருங்க. ஷூர். Thank you. மெட்டி தாலியெல்லாம் மாட்டாமல் இருக்கலாம், ஆனால் ஃபோட்டோ கூடவா மாட்டாமல் இருப்பாங்க? யார் ஃபோட்டோ? உங்கள் ஹஸ்பண்ட் ஃபோட்டோ. உங்களுக்கு என் ஹஸ்பண்டை பார்க்கணுமா? மை ஹஸ்பண்ட் சாம் ஆண்டர்சன். ஈவரா? யா, வெரி ஸ்மார்ட் இல்ல? கொஞ்சம் ஷை, ஆனா தமிழ்நாட்டுல பெரிய ஸ்டார். லுக் அட் ஹிம், ஹவ் க்யூட் ஹி இஸ் டான்சிங். நோ இல்ல, யூ நோ வாட், இன் மை மைண்ட்ல வச்சு தான் இந்த பாட்டே நடிச்சாராம். இனி வசந்த காலங்கள். யார் பாயவன்? பவர் ஸ்டார் தம்பி போர் ஸ்டார் மாதிரி இருக்கான். இவனுங்க எல்லாம் ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி எங்க இருக்கானுங்கன்னே தெரிய மாட்டுது. திடீர்னு வந்து நம்ம வாழ்க்கையில விளையாட்டு போயிடறானுங்க. தமிழ்நாட்டிலே பெரிய ஸ்டாரம். இந்த டான்ஸை மீராவை நினைச்சுதான் ஆடினாராம். ஏது இது டான்ஸா? அப்புறம் ஏன் சைக்கிள் வீல் பெண்ட் ஆன மாதிரி சாச்சி நாடுறது, படுத்துக்கு நாடுறது, முட்டி போட்டு ஆடுறதுன்னு எங்களை படாத பாடுபடுத்துற. அங்க பாரு, கீ செயின் சுத்துறா மாதிரி கையை சுத்தின்னு, செடி ஆட்டின்னு, மழையில் நினைஞ்ச காக்கா மாதிரி பாடி உதறி காமிச்சு மீரா உசார் பண்ணு போயிட்டான். விரும்புறேன். ஆனால் ஒரு சின்ன வருத்தம், இந்த குக்கு விஷயத்தில் தான் மிஸ் பண்ணிட்டேன். குக்கை மட்டுமா மிஸ் பண்ணீங்க? வேற என்ன மிஸ் பண்ணியிருக்கேன்? பின்ன என்ன சார், நீங்கள் மட்டும் நல்ல குவாலிட்டியாக லைஃப் வாழ்கிறேன்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு மட்டும் ஏன் சார் இப்படி ஒரு மாப்பிள்ளைய பார்த்து? ஏன் பொண்ணுக்கு மாப்பிள்ளையா? ம், வாட் நான்சென்ஸ். என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை. ஓ, இந்த வருஷம் தான் மாப்பிள்ளை பார்க்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஓஹோ. ஹாய் விஸ்வா. நீங்க இங்க இருக்கீங்க, உங்க ஹஸ்பண்ட் அங்க இருக்காரு, எப்படி உங்க ரெண்டு பேருக்குள்ள செட் ஆகுது? என்ன பண்றது, நான் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டே இருக்கேன், ஆனா அவரு வர்க் ஷூட்னு ரொம்ப பிஸியா இருக்காரு. ஃபோன் கூட பண்ண மாட்டாரா? எப்பயாவது ஃப்ரீயாக இருந்தால் பண்ணுவார், ஆனால் ஃபோன் பண்ணால் வைக்கவே மாட்டார்.
ஐ லவ் யூ செல்லோ, மிஸ் யூ செல்லோன்னு பேசிக்கிட்டேன். காலையில் கூட நான் கூப்பிட்டேன், ஃபோன் எடுக்கலை. பிஸியாக இருக்காருன்னு நினைக்கிறேன். அதான் நான் அப்செட்டாக இருக்கேன். ஆ, ரெடி விஷ்வா, லெட்ஸ் ஸ்டார்ட். யா. ஒன் செக். ஹலோ, சாமா? எந்த சாம்? சாம் ஆண்டர்சன்ங்க, உங்க ஹஸ்பண்ட். எதுக்குங்க கட் பண்ணிட்டீங்க? பேசுங்க. நான் பேச மாட்டேன், நான் அப்செட் இருக்கேன்ல, நான் எதுக்கு பேசுறேன்? என்னங்க உங்களுக்கு அது ஊர்ல? என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல செல்லம், உன்னை பார்க்காம இருக்க முடியல, அதான் வந்துட்டேன். ஆஸ்திரேலியா? ஆஸ்திரேலியால எங்க? அது சர்ப்ரைஸ், திரும்பி பாரு. ராசாத்தி சாத்தி. வா ராசாத்தி ராசாத்தி ராசாத்தி. Aha, what a man. You're so lucky. எங்க இந்த சாங்கை உங்களுக்காக தான் ஃபீல் பண்ணி பாடினாருன்னு சொன்னீங்க, எங்க ஓடுறீங்க? கம் ஆன் சார், முடியாதீங்க. அம்மா நில்லுமா, உங்களுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. Marriage. Husband. Sorry. Thank you, Sam. எங்களுக்காக ஆஸ்திரேலியா வரைக்கும் வந்ததுக்கு. ஆஸ்திரேலியாவில் ஷூட்டிங் நடந்ததுனால ஓகே, இந்தியானா கஷ்டமாக இருக்கும். சாலையோரம் பூக்கள் வைத்தது, காற்றில் எங்கெங்கும் வாசம் வீசுது. யார் இந்த வார்த்தை மீது மௌனம் வைத்தது, என்று பேசாமல் கண்கள் பேசுது. நகராமல் இந்த நொடி நீள எந்த நொடி நெஞ்சம் ஏங்குது. குளிராலும் கொஞ்சம் அனலாலும் இந்த அடுத்தவன் பட்டா போட்ட இடத்துல இவன் கொட்டா போட பாக்குறானே. யார் இந்த சாலையோரம் பூக்கள் வைத்தது, காற்றில் எங்கெங்கும் வாசம் வீசுது. மீரா நாராயணன், தமிழ் பசங்க டீம்ல பொண்ணா? Good luck, Vishwa. Thank you. Yaar
அடுத்த ஐபோன்ல ஐஎஸ்டி பண்றது தப்பு ப்ரோ, புரிஞ்சுக்கோ. தீர தீர ஆசையாவும் பேசலாம், மெல்ல தூரம் விலகி போகும் வரையில் தள்ளி நிற்கலாம். அடுத்த ஆட்டோக்கு ஆயுத பூஜை பண்ணணும்னு நினைக்கிற தப்பு ப்ரோ. உங்களுக்கு லவ் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா உங்க வாழ்க்கையில வரப்போற மனைவிய பத்தி டெல் மீ அபவுட் இட். எனக்கு எல்லாமே எங்க அப்பா தான். நினைவு தெரிஞ்சு எங்க அம்மா நான் பார்த்ததே இல்லை, அவங்க அன்பு எனக்கு கிடைச்சதே இல்லை. எனக்கு வரப்போற மனைவி ஒரு மனைவியாக மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு அம்மாவாகவும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். மண்ணில் ஓடும் நதிகள் தோன்றும் மலையிலே, அது மலையை விட்டு ஓடி வந்து சேரும் கடலிலே. வைரம் போல பெண்ணின் மனது உலகிலே, அது தோன்றும் வரையில் புதைந்து கிடக்கும் என்று மண்ணிலே. அஞ்சாடையில் உன்னை அறிந்தே நடி, சாலையோரம் பூக்கள் வைத்தது, காற்றில் எங்கெங்கும் வாசம் வீசுது. விட்டு மாங்காயில ஊர்கா போன நினைக்கிற தப்பு ப்ரோ. Oh, look, who is that? Tamil Pasanga Viswa. You're such a great dancer. We love you. Such a great dancer. I also want to take a picture. Me also. Yeah, sure. Hola, ma. Ninga ponga, konjam vela irukku. Come closer, closer. Yeah. They are good. How can they participate in this competition? Look, they have been disqualified. It's
something. You can't question management decision. Why are you feeling insecure seeing them? You fight and win. நீங்க ரொம்ப டீசன்ட் நினைச்ச. ஏன் என்னாச்சு? அதா பார்த்தேன்ல பொண்ணுங்க உங்க மேல விழறதும் நீங்க அவங்கள தாங்குறதும். அதுதான் பிரச்சனையா? ஹலோ, எனக்கு என்ன பிரச்சனை? நீங்க யார்கிட்ட வேணாலும் பேசுங்க, யார் வேணாலும் பாத்தீங்க. ஓகே, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். What's that? You're not a man. We can take care of her. I want you guys. Give me her number. Who first? Thank you. Give me her number. That was nice. Everything fine. Chinna airline fracture da. 2 days la sariyadu. Call mattum 2 weeks. Strain panama paathukonga. Okay? Okay, doctor. Take care. Discharge epo? 2 days la panidalam. You okay? Competition. What nonsense? Enna solreenga? Sir, it was an accident. Look. I want no explanations. எனக்கு finalist dancers மாத்த முடியாது. உங்களுக்கு இதில் கலந்துக்கணும்னா மீரா டான்ஸ் ஆடி தான் ஆகணும். இட்ஸ் அப் டு யூ. எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருவோம். விடு விஷ்வா, நெக்ஸ்ட் டைம் பார்த்துப்போம். இப்படி ஆயிடுச்சு. Hey, look at the loser! Hey, look at the Hey, what are you doing now? Hey, think man! Hey, goodbye! விஸ்வா வேணா, அவன் ஒரு மாதிரி. இட்ஸ் யூ. யே, இட்ஸ் மீ. வாட்? ஏய் வேணாண்டா. What the bloody hell is happening here? Are you dancers or fighters? Get the hell out of here now! வன்முறையால் எதையும் சாதிக்க முடியாது விஸ்வா. நீ அவங்கள அடிக்கிறதுல இல்ல வெற்றி, போட்டியில் நீ ஜெயிக்கிறதா உண்மையான வெற்றி. ஹாய் விஸ்வா, ரூம்ல ரொம்ப போர் அடிக்குதான். அதான் போலாமா? இன்னும் டிஸ்சார்ஜ் பண்ணல. எங்க பிராக்டிஸ்? Thank you.
Ladies and gentlemen, the winner of the 2013 Make Your Move Dance Competition is... நான் அம்மாவாவும் வரலாமா? மீரா என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னா. உங்கள் பேரண்ட்ஸை மீட் பண்ணலாமா? அப்பா மும்பையில் பிஸ்னஸ், வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நான் பார்க்க இங்கே வருவார். அவர்கிட்ட இதை பற்றி பேசணும். அவர் வர சொல்ல முடியுமா? நான் பிஸ்னஸில் பிஸியாக இருக்கேன், நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நான் அப்புறம் வந்து பார்க்குறேன்னு சொன்னேன் எப்படி? நாட் ஃபேர். பையனோட வாழ்க்கையும் முக்கியம் தானே? இல்லை அங்கிள், ஏதாவது முக்கியமானதாக இருக்கும். அவர் பிஸியாக இருந்தா என்ன? நாம் இந்தியா போவோம். நான் பல தடவை கேட்டு பார்த்துட்டேன் அங்கிள், நான் இந்தியா வர்றதில் அப்பாவுக்கு விருப்பமே இல்லை. அவருக்கு எதுக்கு சொல்லணும்? நாம் திடீர்னு போய் சர்ப்ரைஸ் பண்ணுவோம். அவர் என்ன கோச்சுக்கு வா போறாரு? பாய் பாய் பாய். பத்து நாளில் வந்துடுறேன். என்ன ப்ரோ, நல்லா இருக்கு? ஏன் ப்ரோ, மீராவை லவ் பண்ணுற சொல்லியிருந்தா, நானே விட்டு கொடுத்துருப்பேன்ல, அதை விட்டுட்டு என்கிட்டயே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லி. ப்ரோ மீட்ஸ் ஓகே ப்ரோ, தாலி கட்ட வேண்டிய என்ன, ஏர்போர்ட்டு கூட்டு வந்து டாடா காமிக்க வச்சிட்டல, நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை மதிக்கிறேன். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆல் இன் த கேம். விஸ்வா டைம் ஆச்சு, புறப்படலாமா? திஸ் இஸ் சுனில், மை ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஹாய் பாய்ஸ். பாய். யுவர் இமிக்ரேஷன் ஃபார்ம், எக்ஸ்கியூஸ் மீ. ஓ சாரி. விஸ்வா அங்கிள், மும்பையில் உங்கள் அட்ரஸ் எங்கே? பாம்பேயில் ஒரு ஃபேமஸான இடம் அங்கிள். ஃபேமஸ்னா தாதர், சுஹு, பேண்ட்ரா? ஆ பேண்ட்ரா, பேண்ட்ரா அது பக்கம்தான். ஹலோ சித்தப்பா, நான் விஸ்வா பேசுகிறேன். மும்பையில் நம்ம வீடு எங்கே இருக்கு? ஏன் நாளைக்கு மார்னிங் நான் இந்தியா வரேன். என்ன சொல்கிறேன்? அப்பாக்கு தெரிய வேணாம், ஏர்போர்ட்டுக்கு வண்டி அனுப்பிச்சிருங்க. விஸ்வா இப்ப இருக்கிற சூழ்நிலை, ப்ளீஸ் ஸ்விட்ச் ஆஃப் யுவர் ஃபோன், தி ஃளைட் இஸ் டேக்கிங் ஆஃப். ஓகே, கைண்ட்லி கெட் பேக் டு யுவர் சீட். நான் கூப்பிடுறேன் சித்துபா. விஸ்வா டாக்ஸி சப், டாக்ஸி சப், சப டாக்ஸி, டாக்ஸி சப், டாக்ஸி சப், டாக்ஸி சார், டாக்ஸி கான் ஜானே சார், சார் மேரி டாக்ஸி மே சாலோ சார். விஸ்வா போலாமா? நீங்க சித்தப்பா அனுப்பிச்சு வாங்க. எங்கள் அப்பா தான் பிஸியாக இருப்பாருன்னு நினச்சேன், சித்தப்பா கூட பிஸியாக இருக்காரு. சாரி அங்கிள். தட்ஸ் ஆல் ரைட். என்ன வண்டி அமைச்சவர், ஏசி வண்டி அமைச்சிருக்கலாம். அப்பா திஸ் இஸ் இந்தியா. Hey,
இங்க தான் கூட்டு வர சொன்னாங்க. வா விஸ்வா. போலீஸ் ஒன்றும் பார்க்கல? இல்லைண்ண. ராஜு டிரைவர்கிட்ட கன்ன வாங்கிக்க. என்ன நடக்குதுங்க? இவங்களாம் யாரு? உன் மனசில் ஆயிரம் கேள்வி இருக்கும், அதுக்கெல்லாம் அப்பா பதில் சொல்வார். அப்பா எங்க? இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அப்பாவை பார்க்கறது அவ்வளோ சுலபம் இல்லை. அண்ணா எங்க இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. நீ வர்றேங்கிற தகவல் அவருக்கு போயிருக்கோம், அவர் அவனை கூப்பிடுவார். என்ன விஸ்வா, என்ன இதெல்லாம்? உங்க அப்பா பெரிய பிசினஸ் மேன் சொன்னேன். உங்க அப்பா யாரு, என்ன தொழில் பண்ணிட்டு இருக்காரு? ஏதோ பிசினஸ் தான் சொன்னாரு. தமிழ்காரருக்கு மும்பையில் என்ன பிசினஸ்? பிசினஸ் மேன் தான் இந்த மாதிரி போலீஸ்க்கு மறைஞ்சு வாழ்வாங்களா? அங்கிள், உங்க அப்பா ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்காரு. அப்பா இங்க பாரு மீரா, காதலிக்கிற தப்பு இல்லை, ஆனா நீ காதலிக்கிற பையன் யாரு, அவனோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். மீரா எனக்கு ஒண்ணு தெரியாது, நானும் உங்களை மாதிரி தான். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு. அப்பா உன கூட்டிட்டு வர சொன்னாரு. வாங்க. உன்னை மட்டும் வாங்க உள்ள போங்க. சாய் இல்ல உட்காருங்க. போலாமா? நான் தேடி வர்றது நீங்களா இருக்க கூடாது, இதெல்லாம் பொய்யா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா பார்த்துட்டேன்ப்பா, உங்க உண்மையான முகத்தை பார்த்துட்டேன். இதையெல்லாம் நான் பார்க்க கூடாதுன்னு தான் இத்தனை வருஷமா என்ன இங்க. நீங்க யாரு, என்ன தப்பு பண்றீங்க? அம்மா விழுந்து என்ன பிரிஞ்சு யாருக்காக இப்படி வாழ்றீங்க சொல்லுங்கப்பா. உங்களுக்காக இல்லைனாலும் எங்களுக்காக. இவருக்கு நீங்க இருக்கீங்க, அந்த ஜனங்களுக்கு என் வாழ்க்கையில் இவங்களுக்கு ஒரு நல்ல தலைவனாகவும்
உனக்கு ஒரு நல்ல தகப்பனாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். என் முடிவு உன் எதிர்காலத்தை பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். எத்தனை நாளாக உன்னை விட்டு பிரிஞ்சு அப்புறம் இந்த மாதிரி மறைஞ்சு நான் ஒன்றும் புத்தனோ காந்தியோ இல்லை. இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் என் மனசுக்கு எது நல்லதுன்னு போட்டுச்சோ அறத்தை நான் பண்ணேன். சரியாக தவறானெல்லாம் யோசிச்சதில்லை. அப்படி நான் பண்ண ஒன்று தான் இப்போ வளர்ந்து பரமா நிற்குது. உங்களுக்கு நண்பன், எதிரிக்கு எதிரின் நண்பன் அண்ணா. நன்றி. கங்கிராட்ஸ். சாவை பார்த்து என்றைக்குமே பயந்தது இல்லை. உங்கள் அம்மாவோட போயிருக்க வேண்டியவன். ஆனால் வாழ்க்கை நினைக்கிறது என்ன மட்டும் இல்லை, இந்த இடத்த, இந்த மக்களோட வாழ்க்கையை. அதனால தான் நான் போலீஸில் சரணடையாக மறைஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். வேணாம்ப்பா, என் கூட வந்துருங்க, போயிடலாம். எங்கப்பா போக சொல்கிறேன்? இது ஒரு வழி பாதை. திரும்ப போறது உயிர் மட்டும்தான். ஒரு தடவை நம்ம கை கத்தி வந்துருச்சுன்னா ஒன்று காக்கும் எல்லாம் அழிக்கும், அதை விட மட்டும் முடியாது. இந்த நாள் உன் வாழ்க்கையில் நீ பார்க்கல, மறந்துடு. திரும்ப போயிரு.
நீங்கள் இங்கே நல்லா இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்கன்ற நம்பிக்கையில் தான்ப்பா இத்தனை வருஷம் நான் அங்கே. நான் போலப்பா, திரும்ப போல. இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டாம் விஸ்வா, இது என்னோட போட்டும். நீ போகணும், விரும்பின பொண்ணு கல்யாணம் பண்ணணும், சந்தோஷமா வாழணும். ஒரு அப்பாவா இதுதான் என்னோட ஆசை. தாலே தாலே, இந்த அப்பாவும் பொண்ணும் நம்மளை பார்த்து அவங்க பயந்துட்டாங்க. இன்னைக்கு ராத்திரியே கிளம்புறாங்களா சொல்ல சொல்ல கேட்காம ஹோட்டலில் தங்க போயிட்டாங்க. எந்த ஹோட்டல் வேண்டாண்ணே, வெளியே சூழ்நிலை சரியில்லை, போலீஸ் வேற. நீங்கள் எல்லாம் வந்தாத்த பிரச்சனை, நான் மட்டும் போகிறேன். அண்ணா, இது என் பையன் வாழ்க்கை. அப்பா, மீரா. நான் இங்கே அண்ணாவை வரல, விஸ்வாவோட அப்பாவை வந்திருக்கேன். டைம் ஆச்சு, உள்ள போ, டாக்ஸி வந்துடும், சீக்கிரம் பேக் பண்ணு. கிளம்புங்க, என் பையனை கூட்டிட்டு கிளம்புங்க. நீங்கள் பார்த்தது என் வாழ்க்கை, அதில் விஸ்வாக்கு சம்பந்தம் இல்லை. எனக்காக என் பையன் வாழ்க்கைய. அப்பா, எனக்காக நீங்கள் யார்கிட்டையும் வேணாப்பா. இல்லை விஸ்வா, இது நடக்கணும். சார், நான் பண்ண தப்புக்காக என் பையனை தண்ணி. அண்ணாவை அவரோட ஏரியாவில் அரெஸ்ட் பண்ண முடியல, அதனால தான் ஆஸ்திரேலியாலேருந்து உங்களை வர வச்சு அண்ணாவை வெளியே கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணேன். ஐ எம் சாரி, உங்களுக்கு ஆபரேஷன் Oh!
காவலில் இருந்த அண்ணா கொலை செய்யப்பட்டதால் மக்களுக்கும் போலீசாருக்கும் மோதல் ஏற்பட்டது. இது கலவரமாக விடுத்தது. இதைத் தொடர்ந்து மும்பையில் இன்று ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சின்ன வயசு, வேகமா பேசுறீங்க. இது ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டத்துல நாம மட்டும் இல்ல, அரசியல்வாதியும் இருக்காங்க, கிரிமினல்ஸ் இருக்காங்க. தப்ப தட்டி கேக்குறதுக்கு தான் சிஸ்டம் போலீஸ் எல்லாம். நாமளே தப்பு பண்ணா அப்புறம் எதுக்கு சார் இந்த லா அண்ட் ஆர்டர் எல்லாம்? நானும் முதல் முறையா போலீஸ் யூனிஃபார்ம் போட்டப்போ உங்களை மாதிரிதான் எல்லாத்துக்கும் கேள்வி கேட்கறது, தட்டி கேட்கறதுன்னு இருந்தேன். இங்க எதுவுமே மாறல. கடைசியா மாறினது நான் தான். என்னால் அப்படி மாற முடியாது சார். அப்படி நீங்க சொல்ற மாதிரி ஒருவேளை நான் மாறுறேன்னு தெரிஞ்சா அடுத்த நிமிஷம் இந்த வேலையில நான் இருக்க மாட்டேன். ஆஜ் மும்பை மேரி, என்னோட 25 வருஷத்தவம், என் அப்பாவோட கனவு நிறைவேற்றிட்டீங்க. அரசியல்வாதிய பகைச்சுக்கிட்டா என்ன நடக்கும்னு இனிமே அண்ணா மாதிரி ஆளுங்களுக்கு புரியும். பீமா, இனிமே நீதான் இங்க எல்லாம். ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் அவன் கண்ட்ரோலுக்கே கொண்டு வந்துட்டான். பீமாவை பாய்ச்சிக்கிட்டு நாங்கள் புலப்படுத்த முடியாதுங்க. அண்ணா இருந்த வரைக்கும் பாதுகாப்பாக இருந்தோம். இனிமே எங்களுக்கு நான் இருக்கேன். தம்பி, நீங்கள் புதுசு. பீமாவை பற்றி தெரியாமல் பேசுகிறீங்க. அவன் அண்ணாவே அழிச்சவன். நாங்கள் ஏமாத்துறோம். நீங்கள் இருக்கீங்கன்னு அவங்கள பகச்சிட்டு பேசிக்கிட்டே இருக்கீங்க. அதான் இருக்கேங்கிறாருல்ல. சும்மா பேசிக்கிட்டேன். இன்னைக்கு பயந்தோன்னா வாழ்நாள் ஃபுல்லாக பயந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். தம்பி, நான் உங்களை நம்புறேன். நம்பாதவங்க போட்டோம். இதுக்குள்ள நீ வராத. இந்த உலகம் வேற. நடக்க வேண்டியது நடந்துதான் தீரும். நீயும் நானும் நினைச்சா அதை மாத்திட முடியாது. தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காம அப்பா சாவுக்கு காரணமான ஒவ்வொருத்தரையும் சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கணும். நீ சொல்ற சட்டமே அவங்க கையில் தான் இருக்கு. அதை வச்சு தான் அண்ணாவையே அண்ணாவை கொண்டவங்களை எப்படி பழிவாங்கணும்னு எங்களுக்கு தெரியும். ஐயா, டிக்கெட். நீ ஊருக்கு போறதுக்கான டிக்கெட். தயவு செஞ்சு போயிடு. நாங்கள் உன்னை இழக்க விரும்பல. இது ஏன் முடிவில்லை? அண்ணாவோட முடிவு. ஏர்போர்ட் போறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா? இல்லண்ணே, இப்ப சிங்கிள் போட்டுருவங்க போயிடலண்ண. மற்றவங்களுக்கு பாடம். இனிமே இந்த மும்பையில பீமா எதிர்க்க எவன் நினைச்சாலும் அவனை விஸ்வா, நான் சொல்றது கேளு, போயிடலாம்.
रही। ये टेडकले बटेर गांग, कुछ क्रिटिकल रहा, लेट्स प्ले। रवि किरण की पत्नी? जी मैं। आइए। नांगेरो पुन छोड़ना मत तुम बता। ये पापा रे, नी छोड़ना उर वार्ते आला, उर कुडू में नारित्तर उन्हें निकाब। रंगा, नमक तेरिया दा सुनले, येन्ने सेयन उन्हें? इपना मामी दिया रकरम ना, बाइंद गट नहीं। कात गट रुको, नमक खाने नहरते कात गट रुको। நீ இங்கிருந்தா உனக்குத்தான் பிரச்சனை வரும்னு நினைச்சேன். இப்போ உன்னால மற்றவங்களுக்கும் பிரச்சனை. நம்மளால மற்றவங்க வாழ்ந்ததா தான் இருக்கணும், செத்ததா இருக்கக்கூடாது. போயிடு. அவன் திரும்பி போறவன் மாதிரி தெரியல. சின்ன பையன் நினைச்சோம். சின்ன பையன் இல்லை, அண்ணா பையன். அப்ப நாளைக்கு மாஹிமேரிய டெமோலிஷன்ல ப்ராப்ளம் வருமா? வராது. அவ இருந்தா தானே. கடைசி வார்னிங்,
நீங்க எல்லாம் இங்கிருந்து 5 நிமிஷத்துக்குள்ள உங்க வீடு கடை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடணும், புரிஞ்சுதா? சலோ தர முடியாது. நாங்க விசுவாவை பார்க்கணும். பார்க்க முடியாது. என்ன பண்ணுவா? வெளியே போ. இன்ஸ்பெக்டர். என்ன இன்ஸ்பெக்டர்? மாதிரி விஸ்வாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு. வாங்கடா கோர்ட்ல பாத்துக்குவோம். என்ன கேஸ்? மர்டர் கேஸ் தான். அதுவும் பீமா ஆளுங்களே வெட்டியிருக்கான். அந்த அக்யூஸ்ட் விஸ்வா அண்ணாவோட பையனா. சின்ன வயசுல வெளிநாட்டுக்கு அனுப்பி அங்கேயே வளர்த்தாரா. இப்ப எங்க இருக்கா? சென்ட்ரல் ஜெயில இல்ல, மைம் ஸ்டேஷன்ல தான், போலீஸ் கஸ்டடியில. ஓஹோ, அப்ப பெயில் கஷ்டம் தான். ஆமா. பீமா பை. சின்ன பையன், ஏதோ இந்த உலகம் தெரியாம நாங்க யாருன்னு புரியாம பண்ணிட்டு இருக்கேன். விட்டுடலான்னு நினைச்சேன். பார்த்துட்டேன். உன்னை எங்க பாக்குறது, எங்க தேடுறதுன்னு பார்த்துட்டேன். பார்த்து பீமான்னு சொல்லி வேற யாரையும் கொண்டு வரக்கூடாதுல்ல. நீ என்ன கொல்லுவியா? எங்க அப்பாவை கொன்ன மாதிரியே கொல்லுவேன். அதுக்கு நீ உயிரோட இருக்கணும்ல. மீனபாய், மீனபாய், என்ன பண்றீங்க? இது போலீஸ் ஸ்டேஷன், எனக்கு ப்ராப்ளம் ஆயிடும். வேண்டாம், நான் உயிரை மட்டும் விட்டு வைக்கிறேன், நீங்க எடுத்துக்கங்க, வெளியே கொண்டு போய். ப்ரோமிஸ். அதுக்கு முன்னாடி நாளைக்கு காலையில நீ சூரியனை பாக்குறியா பாரு. छोड़ दो उसको,
छोड़ दो। खोल दो रस्सी। அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணா கோர்ட்ல ஒப்படைக்கிறது நம்ம டியூட்டி. உள்ள வச்சு அடிக்கிறது இல்ல. பட்டனை போடுங்க. மேடம், தேவையில்லாம நீங்க இன்வால்வ் ஆகாதீங்க. இதெல்லாம் அரசியல். நான் அரசியல்வாதியும் இல்ல, அவங்களுக்காக வேலையும் செய்யல. மேடம், ஐ வில் சரண்டர் ஹிம் இன் தி கோர்ட். தண்ணி விஸ்வா, சார் ரஞ்சித் பேசுறேன். ஓகே, சார். எப்போ அக்யூஸ்ட லோக்கல் ஸ்டேஷன்ல அரெஸ்ட் பண்ணாங்களோ கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க முதல்ல அங்கே கிளம்புங்க. பட் சார், விஸ்வா இங்க. மூவ் ஃப்ரம் தேர். தட்ஸ் அன் ஆர்டர். கஸ்டடியில் தான் இருந்தான், இப்போ அவனை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணும். யார் பதில் சொல்றது? சார், விஸ்வா எங்க இருந்தாலும் நான் கொண்டு வரேன், இல்லைனா என்கவுண்டரில் போடுறதுக்கு ஆர்டர் கொடுங்க, நான் உடனே அவன். மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இந்த மாதிரி ஆபீசர்ஸ்னால மக்கள் போலீஸுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. Any witnesses? No, Your Honor. Since no material evidence or witness statements have been recorded against the accused, this court is inclined to grant bail to the accused. Romba nandrike. It's my duty. சாட்சி சொல்ல யாரும் வராதது பயத்தினால இல்லை, மரியாதையினால. தலைவன்கிறது நாம தேடி போற விஷயம் இல்லை, நம்ம தேடி வர விஷயம். உங்களை கூப்பிடுறாங்க, அவங்களுக்கு தலைவனா கூப்பிடுறாங்க.
தலைவா தலைவா சரிதம் எடுது தலைவா உயிரே உயிரே உயிரை உனக்கு தரவா வீடியோ கடை வச்சிருக்காரு. இவர் கடைக்கு எதிர்க்க இருக்க இன்டர்நெட் பாரல்ல ரவுடி பசங்க இன்டர்நெட் பாரல் நடத்துறோம்னு சொல்லி தப்பு தப்பான விஷயங்களா பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன் आपका बीवी का वीडियो देखा तुझा किसी से कंप्लेंट कर ஒரு விடி எரிமலை தந்தம் மறுவிடி பனிமலை தந்தம் இவனுக்கு நிகரில தந்தம் இவனை கொல்றதுக்கு எங்களுக்கு காரணம் தான் இருக்கு உனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு சென்னை புரி வந்தம் தம் அச்சங்கள் உனை கண்டு அச்சப்பட உச்சத்தை தொட வேண்டும் முன்னேறு நீ பத்தோடு பதினொன்று நீ இல்லை பேர் சொல்லும் ஒரு பிள்ளை நீதான் ஊரெங்கும் சந்தோஷம் விளையாடு மாதிரியான உன்னாலே அன்பெங்கும் மாலை பாயுதே தலைவா தலைவா தளபதி தளபதி எங்கள் தளபதி 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 நீதான் என்றும் தளபதி தலைவா தலைவா சரிதம் எடுது தலைவா உயிரே உயிரே உயிரை உனக்கு தரவா நாங்க தப்பு பண்றவங்க இல்ல தப்ப தட்டி கேக்குறவங்க எழுவோம் எழுவோம் உன்னால் எழுவோம் பின்னால் நிழலாய் நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க முடிச்சு இங்க எல்லாத்துக்குமே வேலை இருக்குல்ல நான் மட்டும்தான் உனக்குமே பிரயோஜனம் இல்லாம இருக்கும் அந்த வண்டிக்கு கிளச் இல்ல நீ தாராளமா ஓட்டலாம் இனிமே இங்க எல்லாருக்கும் நீ தான் கிருஷ்ணன் தளபதி
தம்பி நீங்க யாரு? போலாமா? நான் யாரா? சாமி சார்னோ. வாப்பா, என்ன ஃப்ளைட் லேட்டா? ஆமாங்க சாமி. ரத்தனையா பையன். ஓ, சின்ன வயசுல பார்த்தது, நல்லா இருக்கீங்களா? ஆ, நல்லா இருக்குங்க. உங்கள் அப்பா இருந்த வரைக்கும் எங்களுக்கு எல்லாமே அவர் தான். அண்ணாவை எங்ககிட்ட கொடுத்துட்டு அவர் போயிட்டார். அண்ணாவை மட்டும்தான் கொடுத்துட்டு போனாரா, இல்லை நான் வந்தால் தர சொல்லி அமௌண்ட்டுக்கு மட்டும் கொடுத்துட்டு போயிருக்காரா? சாமி சொல்லிட்டு போங்க சாமி. ஆமாம் விஸ்வா எங்க? உள்ள மீட்டிங்கில் இருக்க. எது மீட்டிங்கா ப்ரோ? ப்ரோ ஏதோ மீட்டிங் சொன்னீங்க. பீடா கடை வச்சிருந்து கூட போய் பேசிட்டு இருக்கான். அவங்க எல்லாம் பீடா கடைக்காரங்க இல்லை, பெரிய ரவுடிங்க தாதாங்க. ரவுடிங் கூட விஸ்வா என்ன மீட்டிங்? இனிமே இதெல்லாம் பண்ணக்கூடாது, விட்டுருங்க அப்படின்னு விஸ்வா மாசம் மாசம் பணம் கொடுத்துறேன். என்ன ப்ரோ கோலம் இது? மொத்தமாக மாதிரி வேற ஆளாக நிற்கிற. அப்பா இருந்தோன்னே வர முடியாது தெரியும், ஆனால் இங்கேயே தங்கிடும் நினச்சி கூட பார்க்கல. இதெல்லாம் வேணாம் ப்ரோ, வா போயிடலாம். எங்கே போ சொல்கிற? இது ஒரு வழி பாதை, திரும்ப போகிறது உயிர் மட்டும்தான். ஒரு தடவை கைக்கு கத்தி வந்துருச்சுன்னா உன்னை காக்கும் இல்லை அழிக்கும், ஆனால் அதை விட மட்டும் முடியாது. வாபிமா சொல்ல. ஒருத்தனை கொன்று உன்னை மினிஸ்டர் ஆக்குன்னு எனக்கு, உன்னை கொன்று இன்னொருத்தனை மினிஸ்டர் ஆக்க ரொம்ப நேரம் ஆகாது. என்னாச்சு பீமா? அந்த விஸ்வா நம்மளை மீறி வளர்ந்துட்டே போயிட்டு இருக்கான். ஒன்னும் பண்ணாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். என்ன பண்ண சொல்ற? தலைவன் தலைவன் சொல்லி ஒரு கூட்டமே அவனை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கு. கொஞ்சம் விட்டா அவன் இன்னொரு அண்ணா வாயிடுவான் போல இருக்கு. ஆத்திரத்தால் அவன் அழிக்க முடியாது, அறிவால மட்டும்தான் அவன் அழிக்க முடியும். அரசியல் அறிவால. இங்கெதுக்கு வர சொன்ன? அங்க பாரு, மகாராஷ்டிரியன்ஸ் இல்லாதவங்கள மும்பையில இருந்து வெளியேற சொல்லி ராஷ்டிரிய கட்சிக்காரங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன? இப்போ என்ன சொல்ல வர? இது மாட்டுங்க ஏரியா, இங்க மகாராஷ்டிரியன்ஸ் ரொம்ப கம்மி, தமிழ்காரங்க பிஹாரின்னு அதர் ஸ்டேட்ல இருந்து வந்தவங்க தான் ஜாஸ்தி இருக்காங்க. இங்க இப்போ மகாராஷ்டிரியன்ஸ்க்கும் மற்றவங்களுக்கும் பெரிய கலவரம் நடக்க போகுது, அதை தடுக்க விஸ்வா இங்க கண்டிப்பா வருவான். அப்பதான் நாங்க விஸ்வாவுக்குள்ள போறோம். விஸ்வா இங்க எப்படி வருவான்? கண்டிப்பா வருவான் இந்த மக்களுக்காக. இதில் நான் என்ன பண்ணும்? ஒன்றும் பண்ண வேணாம். நாங்கள் விஸ்வாவை கொலை பண்ணுற வரைக்கும் இங்கே எந்த போலீஸும் வராமல் பார்த்துக்க வேண்டியது தான் உன் வேலை. பிளான் என்ன? இவங்கெல்லாம் பீமா பாய் மினிஸ்டர் கிருஷ்ணாஜியோட ஆளுங்க. நீ கிளம்புனதுக்கப்புறம் இவங்க ரெண்டு கேங்காக பிரிஞ்சு ஒரு கேங் கீழே நடக்கிற மீட்டிங்குள்ள ராஷ்டிரிய கட்சிக்காரங்க மாதிரி உள்ளே போயிடுவாங்க. இன்னொரு கேங் வேடிக்கை பார்க்குற மக்களோட மக்களாக கூட்டத்தில் சேர்ந்துருவாங்க. அவங்கவுங்க பொசிஷன்ஸ் போன உடனே மக்களோட வேடிக்கை பார்த்துட்டு இருந்த நம்மளுங்க கல்ல மீட்டிங்கில் யார் மேலேயாவது வீசுவாங்க. அங்கே ஒருத்தர் அடிபட்ட உடனே மீட்டிங்கில் இருக்கிற மற்றவங்கெல்லாம் பயந்து செதறி ஓடுவாங்க. ஆனால் அங்கே கட்சிக்காரங்கள மாதிரி உள்ளே போன நம்ம ஆளுங்க அஞ்சு பேரும் மக்கள் கூட்டத்தில் பெட்ரோல் குண்டை வீசி தாக்க வர மாதிரி வருவாங்க. இவங்களோட மற்றவங்களும் சேருவாங்க. அப்போ தான் இங்கே மகாராஷ்டிரன்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் பெரிய கலவரம் ஆரம்பிக்கும். பாய் விஸ்வாவை பற்றி மறந்துடுங்க, நான் பார்த்துக்கிறேன். எல்லாத்தையும்
நிமிஷம் பாய், நான் வீடியோ குமார் பேசுறேன். சொல்லு குமார். மாட்டுங்க ஏரியால. ஹலோ 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 சித்துப்பா, மாட்டுங்கால பெரிய கலவரம் நடந்துகிட்டு இருக்கான். நீ என்னன்னு போய் பாரு. மண்டி திருப்பதி. தேவையில்லாம தலையிடாதீங்க. அங்கிருந்த எல்லாரையும் தான் காப்பாற்றி கொண்டு வந்திருக்கோம். இதில் யார் தமிழன், யார் மகாராஷ்டிரியம், பீகார் யார், யூபி யாருன்னு எனக்கு தெரியாது. உன்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சா கண்டுபிடி, கண்டுபிடிச்ச நீயே கொள்ளு. இவா பார், இந்த ரத்தத்தில் தெரியுதா உனக்கு இவன் மகாராஷ்டிரியன் இல்லை யாருன்னு? தெரிஞ்ச கொள்ளு. ஒரு தப்பும் பண்ணாத அந்த குழந்தை மோத்திரம் உனக்கு ஏதாவது தெரியுதா? தெரிஞ்ச கொள்ளு. இங்க இருக்கிறவங்க யாராவது உனக்கு தெரியுமா? யாராவது உனக்கு எதிரியா? இல்ல இல்ல. அப்புறம் என்ன ஒரு தப்பு பண்ணது இவங்க சாகணும்? யார் சுயநலத்துக்காக வாழ்றதுக்காக தான் மனுஷன் உருவாக்கினா? ஜாதி மதம் என்ன மொழி எல்லாம் செத்ததுக்கு அப்புறம் எல்லாம் இன்னைக்கு அவன் பீகாருக்காரன், தமிழன், இங்க இருந்து வெளியே போக சொல்லி அவங்களை அடிக்கிறீங்க. நாளைக்கு அவன் ஊர்ல போ
அந்த குழந்தை. ஆ சரி. இந்த பிஸ்கட் எடு. தும்ஹாரி ஷாதி நஹி ஹுயி. முஜே இஸ்கி கோயி சிந்தா நஹி ஹை. பகவான் நே துஜே பச்சா லியா. மேரே லியே யே பஹுத் படி பாத் ஹை. தாங்க. சம்பத்தி கி குடு. ஓகே. ஹாஸ். மெதுவா. வேண்டாங்க. கொஞ்சம் விஷம் இருந்தா கொடுங்க. எல்லாரும் அதை சாப்பிட்டு சாகுறோம். நாளைக்கே இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு எல்லாரையும் அனுப்பிச்சிருவாங்க. போக இடம் இல்லாம ரோட்ல நின்று பிச்சை எடுக்கிறதுக்கு விஷம் குடிச்சு செத்துடுறோங்க. எல்லாருக்கும் எல்லா சொந்தங்களும் கிடைக்கிறது இல்லை. என்ன மாதிரி சில பேருக்கு அம்மா அப்பா இல்லை, உங்களில் சில பேருக்கு அண்ணன் இல்லை, தங்கச்சி இல்லை. அதனால தான் ஆண்டவன் இவங்களை நமக்காக அனுப்பியிருக்கான். நம்மளால் இவங்களுக்கு என்ன கொடுக்க முடியும்னு தெரியல, ஆனால் இருக்கிறது கொடுப்போம். அங்கிள், அங்கிள், இவ்வளவு நான் வீட்டுக்கு கூட்டு போவா? மராட்டியர்களுக்கும் வேற்று மாநிலத்தவர்களுக்கும் நடைபெற்ற கலவரத்தின் பின்னணி என்னவென்று திடுக்கிடும் உண்மைகள் வெளியாகியுள்ளன. அங்கு நடந்து கொண்டிருந்த போராட்டக் கூட்டத்தை படம் பிடிக்கச் சென்றிருந்த மும்பை தினகரன் செய்தியாளர் கலவரத்திற்கு காரணமானவர்களை படம் பிடித்துள்ளார். இவர் யார், இதன் பின்னணி என்னவென்று மும்பை போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். நீங்களும் இங்கே இருந்தீங்கன்னா அப்போ ஆஸ்திரேலியாவில் வாட்டர் பிசினஸ் எல்லாம் என்னடா பெரிய பிசினஸ், என்னுடைய ரத்த சரித்திரம் தெரியாம ஒரு நாள் வாழ்ந்துட்டு இருந்தேன். எங்க அப்பாவை பார்த்தா அண்ணாவை பயப்படுவாராமே. அப்பேற்பட்ட சால்பேட்டா பாரம்பரியம் பிறந்துட்டு வாட்டர் கேன் சப்ளை பண்ணிட்டு இருந்த நினைச்சா ரொம்ப கேவலமா இருக்குடா. அப்போ இங்க என்ன பண்ண போறீங்க? விஸ்வாவுக்கு பாவம் ஃபாதர் இல்லைல்ல, அதான் கூட அப்படியே காட் ஃபாதராக இருந்தாலும் முடிவு பண்ணிட்டேன். அக்கா 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 போலீஸ்காரா, வணக்கா. என்னக்கா புது ஜீப்பா ரவுண்ட் எடுத்துன்னு வந்தீங்களா? அக்கா விஸ்வா யாருன்னு தெரியாதுக்கா, ஃபேஸ்புக்கில் தான் ஃப்ரெண்ட் ஆனோம். அக்கா அப்புறம் இந்த யூனிஃபார்மில் உங்களை பார்க்கறதுக்கு வைஜெயந்த் ஐபிஎஸ்ல ஒரு டிஸ்கோ சாந்தி மாதிரி இருக்கீங்கக்கா, இது விஜய் சாந்தி மாதிரி இருக்கீங்கக்கா. இது தெரியாமல் நான் போய் உங்களை லவ் இல்லாமல் பண்ண சாரிக்கா. எப்படி தப்பிச்சோம் பார்த்தியா? காட் ஃபாதர். ம், இதுக்கு நீங்கள் ஓடியே போயிருக்கலாம். எங்கடா போகிறது இது? ஒரு வழி பாதை, போனால் திரும்புறது உயிர் மட்டும்தான். பேச்சாந்தா நீ கபி தேகா நீ ஆப்கோ கிசி சே டர்னே கி ஜரூரத் நஹி ஹே. நாங்க யாருக்கும் பயப்பட தேவையில்லைம்மா, ஏன்னா கோவில்ல இருக்கோம். எங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா சாமி பார்த்துக்கும். என்ன விஷயம்? நம்மளுக்கு அசல் போலீஸ் எல்லாம் இன் கேஜ் சே ஹமாரி ஜிந்தகி பச்சி ஹுயி ஹமாரா விஸ்வா பை. வா போலாம். ஓ அகேலா பன் சோட் கர் ஏக் அச்சி லட்கி சே ஷாதி ஹோகே அப்னி பால் பச்சோ கே சாத் 100 சால் ஜீனா ஹை. அந்த குற்றவாளி யாரா இருந்தாலும் சரி, சட்டம் தன்னோட கடமை செய். அவ பத்திரமா இருக்கான் இல்ல? நான் சொல்ற வரைக்கும் அவ மும்பைக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லுவேன். आप इधर वो विश्व भाई कहाँ है? काय के लिए? ए
என்ன அந்த பொண்ணுகிட்ட போய் காய்கின்னு பேசிகிட்டு இருக்க? அதான் காலையில் சமையல் ஆகிடுச்சு இல்லை. அவங்க விஸ்வபாயை பார்க்கணுமா? ஏன் இங்கே இவ்வளோ பாய் இருக்குமே, நம்மக்கிட்டலாம் சொல்ல மாட்டாங்களாமா? போல் போல், எது வந்தாலும் என்கிட்ட போல், நான் விஸ்வாவிடம் மேல். வோ மேரா குச் கோ கியா ஹே தோ விஸ்வபாய் சே. அவ ஏதோ தொலைச்சிட்டாலாம், அதை விஸ்வபாய் தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணுமா? ஆமாம், இவளுங்க டிஸ்கோ ரப்பர் பேண்ட்டு ஜாக்கெட்டுக்குள்ளே தொலைச்சிருவாளுங்க, இதை கண்டுபிடிச்சி கொடுக்க விஸ்வபாயே தான் வரணுமாமா? ஏய் சோலா போரே, செலோ செலோ. வோ கிசின்னு சுராலியா ஹே. தொலைக்கலையா? யாரோ திருடிட்டாங்களாமா? யாரா யாரான்னு கேக்குறேன்ல எல்லாரும். இத ராயே, யாரா இந்த பொண்ணுட்டு திருநதே? இவனா? நீ நீ இவனா? இல்ல இவனா? மக்கி போன சட்டையெல்லாம் போட்டு இடம் கொடுத்து மாதிரி நிக்கிறேன். போடா பின்னாடி, போடா பின்னாடி. டேய் என்னை பற்றி உங்களெலாம் தெரியாது. விஸ்வா தீனா நான் காட்டு தீ, விஸ்வா ஆறுனா நான் காட்டாரு, விஸ்வா மரம்னா நான் ஆள மரண்டா. திருடன் திருடன்னு சொன்னேன், என்னத்தை திருடினா? சொல்கிறேன்டா, அஞ்சு பிசா மூஞ்சி. ம் போல். ம் போலியா? யார்? மேரா தில் கஹீன் கோ கியா ஹே. கோயா காயா? தில், மேரா தில். ஆ தில், தில்ல எவன்டா எடுத்தான்? ஆ இந்த பொண்ணோட தில்ல எவன்டா எடுத்தான்? ஏய் லோக, தில்னா மனசு. அவ மனசு யார திருடிட்டாங்க? பத்துக்கு போயங்கள. மனசு அடி பாவி கோனே. ஆ யார் திருடினா உன் மனசு? போலோ. அரே யாரா சொல்லு, குச் போலோ. விஸ்வபாய் உங்க விஸ்வபாய் தான் திருடினாங்களாம். அவர்கிட்ட போய் கேட்க தில் இருக்கா? தில் இல்ல, ஒரு புல் இருக்கு. ரெண்டு பேரும் குடிச்சு போய் கேட்கலாமா? போங்கடி, உங்களால ஒரு ஜர்க்கின் போச்சு. சொல்லு அண்ணன். அண்ணன் கிருஷ்ணாஜி, அந்த டேப்பை நாங்க பாத்துக்கிறோம், அவனை ஒழிச்சு வைக்காதீங்க, கொண்டுடுங்க. அவன் போலீஸ்ல மாட்டான்னா பிரச்சனையாயிடும். அரசியல்ல எல்லாமே நமக்கு சாதகமா நடக்காது, நடக்கிறத நமக்கு சாதகமா ஆக்கிக்கணும். விஸ்வாவை லவ் பண்ணுறன்னு ஒரு பொண்ணு நம்ம ஏரியாக்குள்ளே வந்திருக்கானா, அவள் சிஐடி சிபிஐ இல்லை டிஎஸ்பியாக இருக்கணும்னு என்னோடய இஎஸ்பி சொல்லுது. என்னென்ன அந்த பொண்ணை போய் போலீஸ் கேளுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கே பாப்பா மாதிரி இருக்கேன். பார்க்க பாப்பா மாதிரி தான் இருக்கும், பக்காவாக பிளான் பண்ணி ஜெயிலில் தள்ளி தாப்பா போட்டுருவாளுங்க. அவள் விஸ்வா கிட்டே நெருங்கக்கூடாது, இந்த வீட்டுக்குள்ளேயும் வரக்கூடாது. அந்த அளவுக்கு இந்த வீட்டை கோட்டை மாதிரி நம்ம. ஆ நமஸ்தே, கோட்டை மாதிரி பா. நமஸ்தேன்ட்டு நாமும் போட பார்க்குறா பாரு. ஒரு நிமிஷம். வோ விஸ்வபாய் கா கமரா கா ஹே? உதர் ஹே. ஹாம் சரி, நான் பார்த்துக்கிறேன். பாய். எப்படியோ விஸ்வா காப்பாத்திட்டேன். தர்வாசா கொலு. கௌரி விஸ்வபாய் பாரு. விஸ்வா பார்லையா? அந்த मैं परोसती थी हूं. विश्वा आप खाना खाइए, मैं देखती हूं. वो टीवी टीवी की आवाज थी. இதுக்கு மேல நம்ம கம்முன இருந்தா கதை கந்தலாயிடும். காலத்தில் இறங்கிட்ட வேண்டியதான். என்னடா வழக்கமா, யாராவது இந்த மாதிரி ஓடி வந்தா கதை தொடர்ந்து காமெடி ஆக்கிடுவாங்க. அது காமெடி என்னடா, நான் ஹீரோடா நவுரா. சோ
மும்பை மாஹிம் ஸ்டேஷன் அருகே குமார் என்ற போட்டோகிராஃபர் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவர் கொலை செய்யப்பட்டு நான்கு நாட்களிலேயே அவருடைய உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஹி தோ வை ஆத்மி தா ஜிஸ்னே மேரி ஷாதி மே வீடியோ ஷூட்டிங் கி தி தோ ஃபிர் இஸ்கி மௌத் கைசே ஹோ சக்தி ஹை. அவ கல்யாணத்தை குமார் தான் வீடியோ எடுத்தானா? அவன் எப்படி செத்தாங்கறத குறிப்பிடத்தக்கது. கலவரத்துக்கு போறதுக்கு முன்னாடி குமார் எனக்கு ஃபோன் பண்ணா. கௌரி சொல்றதை வச்சு பார்த்தா குமார் அந்த ஏரியால தான் இருந்திருக்கான். ஆனா மாட்டுங்கால இருந்தவன் எப்படி மஹீம்ல? அண்ணே, அந்த கலவரத்துக்கு காரணமானவன் போலீஸ்ல சரண் ஆயிட்டான். அதுக்கு என்ன இப்போ? விஸ்வபாய் சொல்லிதான் அவன் இதெல்லாம் பண்ணதா போலீஸ்ல வாக்குமூலம் கொடுத்துருக்கான். போலீஸ் எந்த நேரத்திலையும் விஸ்வபாய் அரெஸ்ட் பண்ணலாம். கிடைக்காததுக்கு கூட பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப விஸ்வாக்கு அர்ஜுன் மூலமா எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவன்கிட்ட தான் இருக்குன்னு நினைச்சு துரத்தணும். ஆனா அந்த டேப் அவன்கிட்ட இல்லை. ஒருவேளை ட்ரெயின்ல அவன் யார்கிட்டயாவது கொடுத்து கடைக்கு அனுப்பியிருப்பான்னுதான் இங்க வந்து தேடணும். டேப் அவன் யார்கிட்டயும் கொடுக்கல. யார்கிட்டயும் அது கொடுத்திருந்தா இன்னொரு டேப்ல இருக்கிறது வெளியே வந்திருக்கும். அவன் ட்ரெயின்ல ஏறும் போது இருந்த டேப். இறங்கும் போது இல்லைன்னா அந்த ட்ரெயின்ல தான். ஏன் பிக் பாக்கெட் எடுத்துருக்கூடாது? எஸ் மும்பையில் அது ஒரு பெரிய நெட்வொர்க். 1000 பேருக்கு மேல இருக்காங்க. எல்லா தொழிலுக்கும் தலைவன் ஒருத்தர் இருப்பான். அது செம்பூர் ரவியோட ஏரியா. இப்போ பீமாவுக்கு நாமளும் டேப்பை தேடுறோம்னு இங்கிருந்து தப்பிச்சவங்க சொல்லியிருப்பாங்க. அது விஸ்வா கைக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கைக்கு கிடைச்சாகணும். இட்ஸ் அ டூ ஆர் டை. நமஸ்தே விஸ்வா பாய். நமஸ்தே. என்ன இவ்வளோ தூரம்? 2 நாள் முன்னாடி மாயம் ஸ்டேஷனில் விஸ்வா பாயாலோட பொருள் ஒன்று காணும். அது உங்ககிட்ட இருக்கா இல்லை யாரை கேட்டால் தெரியும்னு கேட்கலாம் தான் வந்தோம். உங்கள் ஃப்ரெண்டு ரொம்ப பெரிய ஆள் பாய். ஏன்? பீமாபாய் இப்பதான் அவர் ஃப்ரெண்டுன்னு விசாரிச்சு அதே ஸ்டேஷன்ல யார் திருடி இருப்பான்னு கேட்டு போனார். யார் எடுத்தா? அந்த ஏரியா பேண்ட்ரா ராஜுவோடது. அவன் ஃபோன் நம்பர் இருக்கா? அந்த பீமா நம்பர் ட்ராக்ல தானே போயிட்டு இருக்கான். ஆனா நமக்கு முன்னாடி ராஜுமே பீமா போல் ராஜுவும் मैं बीमा बोल रहा हूँ. मैं राजू बोल रहा है. तुम अबे प्यारे मैं बीमा बोल रहा हूँ. तू है किधर? मैं राजू बोल रहा है. तुम मेरा नाम राजू राजू बोल रहा है. तुम என்னாச்சுண்ணா? நம்பர் கிடைக்கலையா? அவன் எங்கேயோ பார்ல இருக்கான். பேண்ட்ர ஏரியாவில் எத்தனை பார் இருக்கு? அந்த ஏரியாவில் 6-7 பார் இருக்கு. இது என்ன சாங்? ஹிந்தியா? போஜ்புரிண்ணா. போஜ்புரி ஜனங்க அந்த ஏரியாவில் அதிகமாக எங்கே இருக்காங்க? இந்த பார்ல அவன் இல்லை பாய். வண்டி விடு, அடுத்த பார் போகலாம். ராஜு தும்
விஸ்வா. விஸ்வா பாய், பீமா பாய், ராஜு, மாஹிம் ஸ்டேஷன் மே ஜோ 3 தின் பேலே பாக்கெட் மாரா வோ தூ ஹே, போல். கித்னி வார் போலும் விஸ்வா பாய், மே நஹீ விஸ்வா பாய், வோ நந்து, தர்ட் ஸ்ட்ரீட் பேண்ட்ரா ஸ்லம், டிகே விஸ்வா பாய். அபிமா பாய், நான் நினைச்ச மாதிரியே விஸ்வாக்கு டேப் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. விஸ்வா பேண்ட்ரா ஸ்லம் தேர்ட் ஸ்டேட்டுக்கு நந்துவா பார்க்க வந்துட்டு இருக்கான். அவன் நமக்கு முன்னாடி நந்துவா பார்த்துட்டானா மொத்தமா மாட்டுவோம். நான் பார்த்துக்கிறேன். பேண்ட்ரா ஸ்லம் தேர்ட் ஸ்ட்ரீட், நந்து யாரு? எனக்கு அவன் நம்பர் உடனே வேணும். ரியாஸ், ஹாம் பாய் போலோ. அரே நந்து கா நம்பர் ஹை கே தேர் பாஸ். பேண்ட்ரா ஸ்லம் நந்து மால் நஹீ பாய். ஸ்லம் நந்து நம்பர் இருக்கா? எனக்கு தெரியாதுங்க. முஸ்தபா, பிக் பாக்கெட் நந்தோட நம்பர் இருக்கா உங்ககிட்ட? தெரியாதுண்ணா. பேண்ட்ரா ஸ்லம் நந்து நம்பர் ஹை தேர் பாஸ். நஹீ மாலுமே. ஆ, ஸ்லம் நந்து தான். ஆ, தர நம்பர் கிடைச்சிச்சு. நம்பர் தானா பாய்? நம்பர் கிடைச்சிச்சு பாய். 9 8 2 0 1 9 3 3 6 7. சரி, நான் அப்புறம் பேசுறேன். ஆ, ஓகே ஓகே, நான் அப்புறம் கூப்பிடுறேன். Your call is waiting as the number you've called is busy. Please hold the line or try again later. Kona Hindi la pesra. Pese Nandu. Vishwa bhai line mein hai. Are Vishwa bhai, engar kan ke le, kidhar hai tu? Ghar pe hu bhai. Vishwa bhai tujhe milne aa rahe hain. Are bhai, ek baar bol diya hota to apun khud aa jata bhai. Please hold the line or pese pese cut bana de. Tu kidhar hai? Ghar mein hai na? Tu udhar hi ruk. கல் நை பர்சோ மைன் ஸ்டேஷன் மே மிஷின் ஹோக்கர் காம் தூய் கர் ரஹா தா. ஹம் பாய், சுராயி ஹுயி சீஸ் கஹா ஹை? क्या हुआ, कुछ बात है क्या भाई? बोल भाई, वो तो अपन ने कंपनी में रखी हुई भाई। कंपनी पनवड़ा दे, कट पनवड़ा दे, अदा पेस्ट चला। कंपनी एंगिंग के लिए, कंपनी एंगिंग के लिए, कंपनी कंपनी किधर है भाई? वो अपना फर्स्ट स्ट्रीट, फर्स्ट स्ट्रीट में किधर? राइट सर, एड्रेस बताओ। फर्स्ट स्ट्रीट में किधर? विश्व भाई से कहो चिंता मत कीजिए, मैं खुद आ जाता हूँ। ठीक है, तुम जल्दी वहाँ पहुँच जाओ। भाई आप उधर ही रखो, मैं आता हूँ। निकल गया क्या? हाँ निकल गया भाई। अच्छा कंपनी किधर? कंपनी फर्स्ट स्ट्रीट में है भाई। अच्छा किधर पनवड़ा दे, अदा पेस्ट चला। फर्स्ट स्ट्रीट। अच्छा फर्स्ट स्ट्रीट किधर? बांद्रा स्लम फर्स्ट स्ट्रीट है भाई। अच्छा किधर? अरे नहीं कब पहुंचे? अच्छा किधर? येड़े उधर आई लव यू मुंबई लिखा हुआ भाई, वही मेरा ऑफिस है। अच्छा किधर भाई? वो अपना ऑफिस के सामने बड़ा पाव का दुकान है भाई। अच्छा किधर भाई? उधर एक नवजीवन स्कूल होएगा भाई, उसके बाजू में। अच्छा अच्छा किधर भाई? भाई आप उधर ही रुको, मैं आ रहा हूँ भाई, आप टेंशन मत लीजिए भाई, मैं आ रहा हूँ, उधर ही रुकिए। अच्छा तलाईवा किधर भाई? मैं आता हूँ, आप उधर ही रुकिए। अरे भीमू भाई, नमस्ते भीमू भाई। हे इधर, थर्ड स्ट्रीट किधर है? सीधा जाके भाई, चलो चलो जल्दी चलो। सॉरी भाई। अच्छा किधर है भाई? डोंट मूव। वो यहाँ पे नहीं है, अभी तो कंपनी गए हैं। कंपनी किधर है? कंपनी फर्स्ट स्ट्रीट में। कब आएंगे? नंबर दे दीजिए, वो आने के बाद कॉल करेंगे। बड़ा पोचे। अबे नंदू साला, तो है किधर? माइम स्टेशन लेते इतना कैसे देंगे? आधा लाउंड गिल्ला।
வடபா வேணா இருக்கு, சாப்பிடுறியா? விஸ்வா! மும்பை கலவரம் தொடர்பான திடுக்கிடும் தகவல்கள் அம்பலமாகி உள்ளன. இந்த வழக்கில் முக்கிய ஆதாரமாக ஒரு வீடியோ டேப் சிக்கியுள்ளது. இந்த கலவரத்துக்கு காரணமான பீமா என்ற நிழலுலக தாதாவின் ஆட்கள் மற்றும் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ரஞ்சீவ் வர்மா ஆகியோர் அந்த வீடியோவில் பதிவாகி உள்ளனர். அமைச்சர் கிருஷ்ணாஜி மற்றும் பீமா ஆகியோரின் தூண்டுதலின் பேரில் இந்த கலவரத்தை நடத்துவதாக அதில் பதிவாகி உள்ளது. பீமா என்றவன் யாரு? ஒரு ரவுடிக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? யுவர் ஹானர், இவ எதிர்கட்சி ஆளுங்களோட சேர்ந்து எனக்கும் இந்த அரசியல் வாழ்க்கைக்கு அவ பேர் வர வைக்கிறதுக்காக செய்யற சதி இது. That's all, Your Honor. Abhi saale tu, hey, mil ra, mil. Warsa na jeevit kante le. Warsa ye kare da har. Naunu veda mathe. Warsa ye kare da. Hey, mil ra, mil ra. எப்படி இருக்கு? நல்ல வசதியா இருக்கா? உனக்கு பழக்கப்பட்ட இடம் தானே? இருந்த 17 வருஷம் இருந்த உன் அப்பாவை கொல்றதுக்கு, ஆனா இப்ப இருக்கிறது உன்னை கொல்றதுக்கு. நீ என்ன கொல்லுவியா? கொல்லுவேன். அதுக்கு நீ உயிரோடு இருக்கணும்ல. எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர், உன்னை விட்டு வச்சார். ஆனால் நான் சம்பத், நாளைக்கு காலையில் இவன் சூரியனை பார்க்கக்கூடாது. சாரி சக்னாக்கு ஒரு கபர் பஹுஞ்சா தோ. மினிஸ்டர் நம்ம மேல ரொம்ப கோவமா இருப்பார். அவர் எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுவார்? நாம இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கணும்னா மினிஸ்டரால மட்டும்தான் முடியும். வடபா வேணா இருக்கு, சாப்பிடுறியா? ஹலோ பாய், உங்களுக்கு ஃபோன். என்ன பீமா நடக்குது? நான் சொல்றது என்னால செய்யவே முடியல, ஆனா நீ சொல்றது மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்க. பெரிய ஆளையா நீ? சொன்ன மாதிரியே மினிஸ்டர் கொண்டுட்டியே. உங்ககிட்டதான் இதெல்லாம் கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. அதுக்கு நீ இருக்க மாட்டிய. உன்னை சும்மா கொண்டுட்டே எப்படி? என் ஜெயில தப்பிச்சது என் பிளான் தான். உப்பு இந்த தடவை மிஸ் ஆக. மர்டர் கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங். I was waiting for this day. இப்போ பவர் நம்ம கையில் இருக்கு.
நமக்கு மேல அரசியல்வாதி கிடையாது, கிரிமினல்ஸும் கிடையாது. எவ்வளவு ஃபோர்ஸ் வேணாலும் எடுத்துட்டு போங்க. பீமாவும் அவங்க ஆளுங்களும் உயிரோடு இருக்கக்கூடாது. Now, we are out of the system. விஸ்வாவை இனிமேயும் அழிக்கலனா அழிய போறது நாம தான். இன்னைக்கு மகா சிவராத்திரி, எங்க பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கும். கஷ்டம்னா முன்னாடி போய் நிற்கிறேன், சந்தோஷத்தில் கலந்துக்க மாட்டியா? அப்படி இல்லை, தேங்க்ஸ். இது பால் இல்லையா? வாங்க, சிவராத்திரியில் குடிக்கணுமா? ஓ, தேங்க்ஸ். இது பால் இல்லையா? வாங்க, சிவராத்திரியில் குடிக்கணுமா? முறையா? இது பால் இல்லையா? வாங்க, சிவராத்திரியில் குடிக்கணுமா? முறையா? வாங்கண்ணா, வணக்கங்கண்ணா, மை சாங்க நீ கேளுங்கண்ணா. நான் வளரல வளரலண்ணா, ரொம்ப ஃபீலிங் ஃபீலிங்கண்ணா. ஹே ஆனாண்ணா, உனண்ணா வாழ தேடி போவ. நீ வேணாங்க போனாண்ணா, தேவதாசாவ. அவளேட்டாதண்ணா டாட்டா சொல்வ, பின்னால போவாத. இல்ல இல்ல, வேணாம். ஊத்திக ஊத்திக ஊத்திகண்ணா, மனசு நீ கொஞ்சம் தேத்திக்கண்ணா. வாட்டரும் வாட்டரும் சேர்ந்துச்சுன்னா, கொட்டுது காதல் தத்துவண்ணா. வாங்கண்ணா, வணக்கங்கண்ணா, மை சாங்க நீ கேளுங்கண்ணா. நான் வளரல வளரலண்ணா, ரொம்ப ஃபீலிங்கு ஃபீலிங்குண்ணா.
லைஃப் ஒரு போட்டுங்கண்ணா, சேஃப்டியா போட்டுங்கண்ணா, லவ்ல மாட்டிக்கிட்டா சேத்துல சிங்கிடுனா. ஹிட்லர் டார்ச்சர் எல்லாம் ஹிஸ்டரி பேசுதுன்னா, இவளுக டார்ச்சர் எல்லாம் யாருமே பேசலனா. திரு போத்ததா மூனேவரில் போகுனா, அப்ப நீ விழுந்த நான் எழுந்திட மாட்டேன்னா, மனசு நீ கொஞ்சம் தித்திக்கனா, வாட்டரும் வாட்டரும் சேர்ந்துச்சுனா, கொட்டுது காதல் தத்துவனா. வாங்கன வணக்கங்கண்ணா, மைசாங்க நீ கேளுங்கண்ணா, நான் உடல் உடல்னா ரொம்ப ஃபீலிங் ஃபீலிங்கண்ணா. கூட்டிட்டு போவானா ஆக்டிங் ஆக்டிங்னா, ஐயோ ஆஸ்கர் ஆக்டிங்னா, ஹாயின் சொல்லிடுவா, எஸ்கேப் ஆகிடுனா, ஸ்கூட்டில ஏத்திக்குவா, டேட் அண்ட் பாத்துக்கனா, கைய விசினியெல்லாம் கண்ணா மூச்சு ஆடுவ, கண்ணை திறக்கும் போதுதான் ஒன்ன நீயும் தேடுவ. பட்டவன் சொல்லுற காதல வேணானா, மனசு நீ கொஞ்சம் தெத்திக்கனா, குவாட்டரும் டர்மும் செஞ்சுச்சுனா, கொட்டுது காதல் தத்துவண்ணா. வாங்கண்ணா வணக்கங்கண்ணா, மை சாங் என்ன கேளுங்கண்ணா, நான் உள்ள உள்ளண்ணா ரொம்ப ஏ ஏ ஏ நா ஏ ஆனா உனா நாமோ அவளை தேடி போவ, நீ வேணான்னு போனா கம்ப்ரோ வெல்கம் ப்ரோ, என் சாங் யூ ஹியர் ஹியர் ப்ரோ, நோ பிளாபர் பிளாபர் ப்ரோ, only feeling feeling bro. Oh ha bang pilo bang, sab log yahan aa jao, bang piyenge, bang pilo bang, bang pilo bang, bang pilo bang, sab log yahan aa jao, sab bang piyenge. Vishw bhai aap theek hai? Acha आपको हिंदी आती है? आता पति कह रहा ब्रो, सेफ्टी ब्रो, सीबीसीआईडी सेफ्टी 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 ब्रो, ब्रो ओके ब्रो. सब लोग यहां आ जाओ. विश भाई आप कहां जा रहे हैं? आपने पहली बहुत पी ली है, आप बैठिए बैठिए बैठिए. विश्व भाई बांग पीलो बांग, बांग पीलो बांग, सब लोग यहां आ जाओ. Thank you.
விஸ்வபாய் இங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. உங்களையும் ஏதோ பண்ணிட்டாங்க, நாங்க பயந்துட்டோம். எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், எங்க கொண்டு போட்டுருப்பாங்களோ பயமா இருக்கு. அண்ணே உங்களுக்கு போன். விஸ்வா, உனக்காக பல பேர் செத்துட்டாங்க, இன்னொரு உயிரையும் இழந்துடாத. உன் சித்தப்பா உனக்கு வேணும்னா நீ மட்டும் தனியா வரணும். யாரீங்க?
இனிமே இருக்கிறது விஸ்வா மட்டும்தான். விஷிபாய், விஷிபாய் உட்கியே, உன்னை சப்பு மார் தியா, ஆப்கு டூன் ரே, வோ ஆ ரே, விஷிபாய், என்ன பீமா, என்ன போய் பெரிய ஆளுங்கிட்ட இதுவரையிலும் நீ சொன்னதை செஞ்ச, இனிமேலும் செய்ய போறேன். கேஷவ் பில்டர்ஸ் கிட்ட சொல்லி மகிமில் இருக்கிற ஜனங்களை விரட்டி விட்டுட்டு அந்த இடத்த எடுத்துக்க சொல்லு. இனிமே அங்க உன்னை எதுக்க எந்த தலைவனும் இல்லை. என்னதான் இருந்தாலும் அண்ணன் பையன், இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு, ரொம்ப நேரம் ஆகாது, முடிச்சிடும். நான் கிளம்புறேன். வண்டி எடு, போலாம். அண்ணன் வரல. வண்டி எடு. அப்பா, அண்ணன் எங்கப்பா? போன கூட. கண்ட்ரோல் ரூம். எஸ் ஏர்போர்ட்ல பீமா விஸ்வாவை கொன்னுட்டான். நீங்க உடனே அங்க போனா பீமாவை அரெஸ்ட் பண்ணலாம். அப்பா, அப்பா என்னப்பா சொல்றீங்க? அண்ணனுக்கு என்னாச்சு? கொன்னுட்டேன். கேஷவ், நீ சொன்ன மாதிரி பணத்தை கொண்டாந்து கொடுத்துட்டு மகிம் போர்ட் எடுத்துக்க. தேங்க்ஸ் ரங்கா. என்னப்பா இது, என்ன பண்றீங்க? இத்தனை வருஷம் இப்படியே இருந்துட்டோம்னு வாழ வழி சொன்னா அந்த ராமதுரை கேட்கல. அவனும் வாழல, என்னையும் வாழ விடல. அதான் அந்த விஸ்வா உற வச்சவன. ஆனா அதுக்கப்புறம் விஸ்வாவே தலைவனா அவன் நான் எதிர்பார்க்கல. அண்ணனு கைகட்டி நின்ன, இப்ப அவன் பிள்ளை கைகட்டி நிக்கணுமா? இனிமே பீமாவும் கிடையாது, விஸ்வாவும் கிடையாது. இனி இங்க நான் தான் தலைவன், நீ தான் தளபதி. பீமா விஸ்வா கொண்டுட்டதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்ன சொல்றீங்க? நீங்க உடனே போனா அரெஸ்ட் பண்ணலாம்.
பீமா இந்த வேலையை நினைச்சேன், ஆனா அதோட அதிகமா நான் விஸ்வாவை நேசிக்கிறேன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஐ எம் நாட் மேட் ஃபார் திஸ். இப்படி சொல்லாம கொள்ளாம எங்க கிளம்பிட்டீங்க? இனிமே விஸ்வாக்கு எதிராக இந்த மும்பையில யாருமே இருக்க முடியாது. அதான் மொத்தமா போறேன்.
காஃபி. ஆ, தேங்க். விஸ்வா, உன்னை பார்க்க வக்கீல் ராதாகிருஷ்ணன் வந்திருக்காரு. வணக்கம். நேத்தி ஒரு கேஸ் என்னால வாதாடதான் முடிஞ்சது, ஆனா நியாயம் கிடைக்கல. தலைவா தலைவா சரிதம் எடுது தலைவா, உயிரே உயிரே உயிரை உனக்கு தரவா. எழுவோம் எழுவோம் உன்னால் எழுவோம், பின்னால் நிழலாய் வருவோம். தொடுவோம் தொடுவோம் சிகரம் தொடுவோம் விடுதா.